முத்தம். காதல் சபையில் பேச்சுக்கு எதிராக நிறைவேறும் நம்பிக்கை இல்லா தீர்மானம். வைகோ மட்டும் நீண்ட நாள் உயிரோடு இருந்தால் பல கவிஞர்கள் அவரை நம்பி சாகலாம். தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது, கொடுங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது, இப்போது தெர்மகோல் ஆட்சி நடக்கிறது. அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற பட சுவரொட்டி ஒட்டினேன். சட்டமன்ற உறுப்பினர்களை நான் அவதூறு செய்வதாக சொல்லி என்னை சிறையில் அடைத்து விட்டார். வெள்ளம் வந்துருச்சு, அம்மணி வந்து 4 நாள் தூக்கத்தில் எந்திரிக்கல, 500 பேர் செத்து போயிட்டான். மனிதன் நீரை போன்றவன், அதனால் அவனுக்கு நீரின் தன்மை மாறவில்லை. எவ்வளவு சூடுபடுத்தினாலும் மீண்டும் குளிர்ந்து விடுகிறான். எவ்வளவு உயரத்தில் வைத்தாலும் மீண்டும் பள்ளத்தை நோக்கியே பாய்கிறான். நான் வறுமை கோட்டை அழிப்போம் என்றேன், அரசாங்க சொத்தை அழிக்க நினைப்பதா என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டார். ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார். ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்றால் நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதம்தான் என்பது தெரியும். வெளியூர்லேருந்து சாரசாரையாக பொருட்கள் எடுத்து கொடுக்கறதுக்காக வராங்க. இடையில் ஒரு குரூப்பு வழிப்பறி பண்ணி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுது. காக்க வைத்த கவியர்க்கும் நன்றி என்றீர். வாக்களித்தோம், உம்மை வணங்கி வரவேற்றோம். எம்மையெல்லாம் காக்கத்தானே வைத்தோம், காக்க மாட்டீரா? கொடநாட்டில் கொள்ளையாம், கொடநாடே கொள்ளைதானே. தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு இந்த ஊடகப் பெருக்கத்தில் கவிஞர்கள் கொண்டாடப்படுவதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. அகப்பட்டது கைதியின் டைரி, இனி அகப்படப் போவது டைரியால் கைதிகள். எப்படி இந்த ஓபிஎஸ் சிபிஎஸ் இப்போ சண்டை கொடுக்குறாங்களே, அதுக்கு பிரிஞ்ச உடைந்ததை ஒற்றி ஒன்றாக உடைந்ததை ஒட்டி ஒன்றாக்க பசை உதவும், ஆனால் 2 அணிகளை ஒட்டவிடாமல் தடுப்பது பசை. தாய் 10 மாதம் தான் உங்களை சுமக்கிறாள், நான் ஆயுள் முழுவதும் சுமக்கிறேன். பிணம் என்று உங்கள் தாய் புறக்கணித்த போதும் என் வயிறு உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறது. உங்களுக்கு தொட்டில் நான், ஊட்டும் வட்டில் நான், கடைசியாக தூங்கும் கட்டில் நான். நீங்கள் என்னை கீறுகிறீர்கள், நான் சோறு தருகிறேன். நீங்கள் என்னை காயப்படுத்துகிறீர்கள், நான் பாலூட்டுகிறேன் என்று சொல்லி மகிழ வைத்த அந்த அண்ணன் மறைந்த போது கண்ணில்லாதவனின் கண்ணீர். கவிக்கோ சொல்லுகிறார், இதோ இங்கே புதைக்கப்பட்டிருப்பது வெறும் மனித சடலமல்ல, எங்கள் வரலாற்று பேழை. நாங்கள் குருடர்கள், தேட கிடைக்காத காண கிடைக்காத புதையலை மறுபடியும் புதைத்து விட்டோம். அறிஞனே, உன் ஆட்சியில் நீரில்லை கண்களிலே, உன் ஆட்சியில் நிழல் இல்லை ஊழலுக்கு, உன் ஆட்சியில் ஊரில்லை பசி வசிக்க, உன் ஆட்சியில் உடை இல்லை உண்மைக்கு. வீர வாளின் வைர உரையில் ஈர மலர்களை நிரப்புவது போல நீ அழும்போதும் மேகம் போல் அழுபவன், விழும்போதும் விதையை போல் விழுபவன் என்று சொன்ன கவிக்கோ, அவருக்கு சாகித்ய அகாதமி விருது தந்த ஆலாபனை என்கின்ற அந்த கவிதை தொகுப்பில் ஒரு பாடல், அவரது தந்தையார் மகதி என்ற பெயரிலே ஒரு கதை தொகுப்புக்கு இட்ட தலைப்பு தோல்வியின் வெற்றி. அந்த தலைப்பிலேயே கவிதை எழுதுகிறார், தோல்வியின் வெற்றி. என் போன்றவனுக்கு ரொம்ப பொருத்தமான கவிதை, ஊக்கமளிக்கும் கவிதை, நெஞ்சிற்கு வலிமை கொடுக்கும் கவிதை. எம் தோல்வியே நீ வாழ்க, நீ என் பத்தினி, உன்னை யாரும் சொந்தம் கொண்டாட மாட்டார்கள் அல்லவா. தோல்வியே நீ பரிணாம சிற்பி, மனிதனை செதுக்குபவனே நீ அல்லவா. தோல்வியே நீ உலைக்களம், ஆயுதங்களை வார்ப்பித்துக் கொடுப்பது நீ அல்லவா. தோல்வியே நீ சாணைக்கல், எங்களை கூராக்குவது நீ அல்லவா. தோல்வியே நீ பள்ளிக்கூடம்,
புயலையே படகாக்க கற்றுக் கொடுத்தது நீ அல்லவா? இந்த தோல்வி தருவது புண்கள் அல்ல, களங்கள். நீ சுட்டடித்து துளையிட்டதால் தானே நான் புல்லாங்குழலானேன். தோல்வியே, நாம் சம்பாதிக்கும் பணம் நீதான். உன்னை வைத்தே நான் வெற்றியையும் பெறலாம் அல்லவா? அவர் சித்திர மின்னல்கள் தருகிறார், சிலப்பதிகாரத்தை நாலு வரிகளிலே தருகிறாள். பால் நகையாள், வெண்முத்து பல்நகையாள், கண்ணகிதன் கால்நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இழந்த கதை. இன்னும் சொல்லுகிறார், அந்த கதையில் ஒரு ஆடவனின் காலணி அரசு நடத்தியது, இந்த கதையில் ஒரு பெண்மகளின் காலணி ஒரு பேரரசை வீழ்த்தியது. அடுத்து இந்த சித்திர மின்னல்களில் திருக்குறள், அது மும்முலை தாய் முத்தம், அவருடைய மூன்று வரிகளை கேளுங்கள். சட்டசபையின் கதாநாயகன் போய்விட்டார் என்று கவலைப்படுகிறேன். முத்தம், காதல் சபையில் பேச்சுக்கு எதிராக நிறைவேறும் நம்பிக்கை இல்லா தீர்மானம். அவர் சிறைச்சாலைக்கு செல்லுகிறார், அங்கே இருப்பவர்களை விசாரிக்கிறார். கவிக்கோ வர்ணனை ஒவ்வொருவராக வந்து சொன்னார்கள், எங்கள் வீட்டில் திருடன் திருடிக்கொண்டு ஓடிவிட்டான். நான் திருடன் திருடன் என்று கத்தினேன். பொது அமைதிக்கு பங்கம் விளைத்ததாக என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். உன் வருமானம் என்ன என்று கேட்டார்கள். நான் வேலையில்லா பட்டதாரி என்றேன். வருமானத்தை மறைத்ததாக என் மீது வழக்கு போட்டு விட்டார்கள். நான் கறிமுட்டை தூக்குகின்ற கூலி, கூலிக்கு கிடைத்த ரூபாய் நோட்டு கரிபட்டு கருப்பாக போய்விட்டது. கருப்பு பணம் வைத்திருந்தான் என்று கைது செய்து விட்டார்கள். நான் வரப்பை சீரமைத்தேன், இவன் பிரிவினைவாதி என்று பிடித்துக் கொண்டு வந்து விட்டார்கள். ஒரு அதிகாரி லஞ்சம் வாங்கினான், நான் தடுத்தேன். அரசு ஊழியர் கடமையாற்ற விடாமல் தடுத்ததாக என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். அலிபாபாவும் 40 திருடர்களும் என்ற படச் சுவரொட்டி ஒட்டினேன். சட்டமன்ற உறுப்பினர்களை நான் அவதூறு செய்வதாக சொல்லி என்னை சிறையில் அடைத்து விட்டார்கள். மதங்களை கடந்தவர் கவிக்கோவை பல பரிமாணங்களில் அவர் எழுதிய அத்தனை நூல்களையும் கடந்த 4 நாட்கள் இரவு பகலாக திரும்ப படித்தேன். அத்தனை நூல்களையும், பல மணி நேரம் பேசலாம், அத்தனை நூல்களையும் 4 நாட்கள் இரவு பகலாக படித்தேன். முன்பு படித்தவைதான். ஐயோ, கடல் அல்லவா அது, விரிவானம் அல்லவா? அவர் சொல்லுகிறார், நான் உயர்நிலை பள்ளியில் படித்துக் கொண்டிருந்த பொழுது மதுரை வீதியிலே பள்ளிக்கு செல்லுகிற வழியில் நடைபாதையிலே ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி இருந்தார். அவர் ஒரு நாள் காலையில் மசூதிக்கு முன்னால் நின்று வணங்கிக் கொண்டிருந்தார். குழப்பம் அடைந்தவனாக அவரிடம் போய், ஏன் வணங்குகிறீர்கள் என்று கேட்டேன். அவர் இஸ்லாமியர் அல்ல, அதுவும் சாமி கோயில் தானுங்களே, அதுவும் சாமி கோயில் தானுங்களே என்றார். என் கன்னத்தில் செருப்பால் அழைந்தது போல் அந்த வார்த்தைகள் இருந்தன. என் வேதம் அகன்றது, என் மனம் விசாலமாயிற்று. நான் பைபிள் படித்தேன், ரிக்வேதம், யஜுர்வேதம், சாமவேதம், அதர்வண வேதம், ஒளிவேறுப்புகளை படித்தேன், உபரிசித்துக்களை படித்தேன், பௌத்தம், சமணம், ஜொராஸ்ட்ரம், ஜென், தாவோ, சுபித்துவம், சைவம், வைணவம், அத்தனை மதங்களையும் படித்தேன். அவர் ஞான கடலானார். அவர் படைத்த படைப்புகளுக்குள் செல்லும் முன் ஒன்றை குறிப்பிட விரும்புகிறேன். அவர் கூறுகிறார், மரபு கவிதைகளிலே மரபு மகரந்தங்களோடு யாப்பு கவிதைகளுக்கு போனேன். இப்பொழுது யாப்பு கவிதையின் மகரந்தங்களோடு மரபு கவிதைக்கு வருவோம். மரபு கவிதையில் புதுக்கவிதையின் இரத்தத்தை பாய்ச்சுவோம் யாப்பிலே என்று எண்ணிய தருணத்தில் மின்னல் பாய்ந்ததைப் போல ஒரு வரிகள் எனக்கு பட்டது. உடனே எடுத்து எழுதி கொண்டேன்.
இருளின் மேல் எழுதும் நிலவு போல அவள் ஏதோ ஒன்றை என் மீது எழுதிவிட்டாள். பொருள் மேல் அமர்ந்த சொல்லானேன், நான் புதிரானேன், எனக்கு எதிரானேன். அவருடைய பால் வீதி என்பது சர் ரியலிசம். இங்கே கவிஞர்கள் இருக்கிறார்கள், நான் பெரிய கவிஞன் அல்ல, ஆய்வாளர்கள் இருக்கிறார்கள். மீ மெய்மையல் என்கின்ற இந்த கோட்பாடு தமிழுக்கு தெரியாது, தமிழுக்கு வரவில்லை. அந்த மீ மெய்மையல் கோட்பாட்டில் அவர் கொண்டு வந்து தருகிறார், அந்த கவிதைகளை தருகிறார். கசல் அரபியிலே அரும்பி பாரசீகத்திலே போதாகி உருதுவிலே மலர்ந்து மனம் வீசும் இலக்கிய வடிவம் என்கிறார் கவிக்கோ. அதனால் தான் மின்மினிகளால் ஒரு கடிதம், அதிலே கசல் கண்ணிகள், கசல் காதல் கண்ணிகள், சோக கண்ணிகள், அதிலே ஒரு கண்ணி எவ்வளவு அழகாக இருக்கிறது. உன் முதல் பார்வை என்னை சிலுவையில் அறைந்தது, உன் மறு பார்வை எனக்கு மறு உயிர்ப்பை தந்தது. Crucifixion and resurrection. உன் முதல் பார்வை சிலுவையில் அறைந்தது, மறு பார்வை மறு உயிர்ப்பை தந்தது. பூவை போல உன்னிடம் நுட்பமான வலை இருக்கிறது. பகல் சாளரத்திலிருந்து சூரியனும் இரவு சாளரத்திலிருந்து சந்திரனும் உன்னை கவனித்துக் கொண்டிருக்கின்றன. அவருடைய கவிதை, அவருடைய மொத்த படைப்புகளில் தமிழ் பெருமக்களே, தொல்காப்பியர், திருவள்ளுவர், இளங்கோவடிகள், கம்பர், நாவுக்கரசர், ஞானசம்பந்தர், சுந்தரர், மாணிக்கவாசகர், தாயுமானவர், வடலூர் அடிகள், அத்தனை பேரையும் அங்கே கவிகாலமேகம், ஒட்டக்கூத்தர் அனைவரையும் நீங்கள் அந்த படைப்புகளிலே சந்தித்து உரையாடலாம். சீன கவிஞர்களோடு பேசலாம், பாரசீக கவிஞர்களோடு, உருது கவிஞர்களோடு, பிரெஞ்சு கவிஞர்களோடு, செல்லி, கீட்ஸ், வேர்ட்ஸ்வர்த் போன்ற ஆங்கில கவிஞர்களோடு, கன்ஃபியூசியஸ், புத்தரோடு பேசலாம். அவர் சொல்லுகிறார், புத்தருக்கு ஒரு தேவதத்தன், மகாவீர தீர்த்தங்கரருக்கு ஒரு கோசலன், இயேசுவுக்கு ஒரு ஜூடாஸ், பகைவர்களே சீடர்களாக இருந்தார்கள். பழைய ஏற்பாட்டு புனித விவிலியத்தில் யோபுவை படியுங்கள், உங்கள் கண்கள் மலையை பொழியும், அது துயர சிகரம். இத்தனையும் சொல்லக்கூடிய அந்த கவிஞன், அவருடைய உணர்வுகள் எல்லாம் சொல்லுகிற போது வாலி சொல்லுகிறார், நினைவில் இருக்கும் வாலி நம்முடைய கவிக்கோவை, நான் பொருள் வைத்தால் பாடுபவன். மற்ற கவிஞர்கள் கோவித்துக் கொள்ளக்கூடாது, வாலி சொன்னதைத்தான் சொல்லுகிறேன், நான் பொருள் வைத்தால் பாடுகிறவன். நீ பொருள் வைத்து பாடுகிறவன். அரபு கவிதையும் தமிழ் மரபு கவிதையும் உனக்கு அத்துப்படி, ஆனாலும் அரங்கத்தில் நீ பிரியமாக ஆடுவது யாப்பு எனும் குச்சிப்புடி. சிவராத்திரியை விட சிரேஷ்டமானது உன்னுடைய கவிராத்திரி. இவ்வளவும் தந்த அந்த கவிஞன் மனதிலே கொதி நிலையிலே, ஈழத்திலே தமிழ் மக்கள் மடிந்த போது, கொத்து கொத்தாக செத்த போது, கொலையுண்டு மடிந்த போது, அவர் இரத்தத்தை பேனாவிலே எழுதுகோலிலே தோய்த்து எழுதுகிறார். அங்கே பிணங்கள் விழுந்து கொண்டிருக்கின்றன. இங்கே எத்தனை விக்கெட்டுகள் விழுந்தன என்று விசாரித்துக் கொண்டிருக்கின்றோம். அன்று கொண்டு குவிக்கப்பட்டு கதறிக்கொண்டிருக்கிறார்கள், குண்டுமலை சத்தம் கேட்கிறது. இங்கே பட்டாசு வெடித்து பரவசப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம். அவர்கள் சயனைடு அறிந்து கொண்டிருக்கிறார்கள், நாம் அதரபானம் பருகிக் கொண்டிருக்கின்றோம். தேவ வேடம் போட்ட சைத்தான்கள் இங்கே வேதம் ஓதுகின்றன. இரத்த கரைபிடிந்த பற்களை மறைத்துக் கொண்டு ஓநாய்கள் பழியை ஆடுகளின் மீது போட்டுக் கொண்டிருக்கின்றன. அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில், எல்லா காலத்துக்கும் சொல்லுகிறேன், அசோக சக்கரம், அசோக சக்கரத்தின் குருட்டு ஓட்டத்தில் எங்கள் கன்றுகள் பலியாகி ரத்தம் ஓடிக்கொண்டிருக்கிறது.
தாய்ப்பசுவோ விளம்பர சுவர்த்திகளை தின்று அசை போட்டுக் கொண்டிருக்கு. என் கவிஞனே, நீ மரணத்தை பற்றி சொன்னாய், அருமையாக சொன்னாய். ஒரு மனிதன் இந்த உலகையே கட்டி ஆண்டு அரசாண்ட போதும் அவனுக்கு 6 நிலம்தான் சொந்தம் என்று உரைப்பவர் மூடர். அவனுக்கு முன்னர் அந்த 6 நிலத்தில் புதையுண்டவர் எத்தனை பேரோ, அவனுக்கு பின்னர் அந்த 6 நிலத்தில் புதைவிட போவர் எத்தனை பேரோ. இந்த அழைப்பிதழில் அவர் கடைசியாக எழுதிய மாத இதழுக்கு எழுதிய இனிய கவிதையை தந்திருக்கிறார்கள். என்றோ எழுதியது அவர், இறந்ததால் பிறந்தவனிலே அவர் கடைசி, அது உள்ளுக்குள்ளே இருந்திருக்கிறது. அவர் மரணத்தை பற்றி சிந்தித்திருக்கிறார். அதனால் இந்த அழைப்பிதழில் அதே வார்த்தைகள் பாருங்கள். அவர் கூறியது கூறல் ஒரு காலம் கூற மாட்டார், ஆனால் இந்த ஒன்றை மட்டும் கூறுகிறார். எவ்வளவுதான் நிலவுலம் சேர்ந்தாலும் 6 நிலம்தான் சொந்தம் என்கிறார்கள். எனக்கு கீழே எத்தனை பிணங்களோ, எனக்கு மேலே எத்தனை பிணங்களோ. கண்ணாடி அப்படியே தான் இருக்கிறது, நான் தான் உடைந்து விட்டேன். என்னிடமிருந்து புறப்பட்டு நெடுந்தூரம் வந்து விட்டேன். எங்கே போவதென்றும் தெரியவில்லை, திரும்பி போகவும் விருப்பமில்லை. கவிஞனே, நீ சொன்னாய், மூச்சு தொடரின் முற்றுப்புள்ளினான் மரணம் பேசுகிறது. மூச்சு தொடரின் முற்றுப்புள்ளினான், உறக்கம் என் ஒத்திகை, தூங்குவது போலும் சாக்காடல்லவா. உறக்கம் என் ஒத்திகை, மயக்கம் என் முற்றுகை, பாடை என் பல்லக்கு, மயானம் என் வீடு, ஜன்ம விழாவின் ஜனகணமனனான். கவிஞனே, என் அண்ணனே, கவிதை உலகத்தின் மன்னர் மன்னனே, உன் கண்ணால் தூங்கிக் கொண்டிருக்கிறேன் என்று கடைசியாக எழுதினீர்கள். எங்கள் கண்களால் நீங்கள் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்கள். நிம்மதியாக தூங்கு, கவலையின்றி தூங்கு, சஞ்சலமின்றி தூங்கு, நிம்மதியாக தூங்கு. கோடி கோடி தமிழர்கள் உன்னை வாசிக்கட்டும். ஒரு கவிஞன் உயிரோடு உள்ள போது கொண்டாடப்படுவது அவனது மேன்மைக்காக, மறைந்த பிறகும் கொண்டாடப்படுவது நம்முடைய மேன்மைக்காக. இந்த அரங்கம் கவிக்கோவை கொண்டாடுகிற பொழுது தன்னைத்தானே கொண்டாடி கொள்கிறது. அவரது தமிழ் மேற்கோள் காட்டப்படுகிற போது தமிழ் சமுதாயம் தன்னைத்தானே பெருமைப்படுத்திக் கொள்கிறது. அவரது சிந்தனைகள் கொண்டாடப்படுகிற போது தமிழ் தனக்குத்தானே கிரீடம் சூட்டிக் கொள்கிறது என்று நான் கருதுகிறேன். இந்த ஒலிபெருக்கியில் முன்னுரை சொன்ன தோழர் ஒருவரி சொல்லி ஆரம்பித்தார், எங்களையெல்லாம் விட சிறந்த கவிஞர் என்று அப்துல் ரஹ்மானை கொண்டாடியவர் வைரமுத்து என்று சொன்னார். அவர் இருந்தபோது முன்மொழிந்ததை அவர் மறைந்த பிறகும் வழிமொழிகிறேன். மரணம் எல்லோருக்கும் நேருவது ஒரு முறைதான். ஆனால் அப்துல் ரஹ்மான் மீது நிகழ்த்தப்பட்ட மரணம் கொஞ்சம் சூழ்ச்சியானது. ஒரே மரணத்தில் ஒரே கல்லில் அது 5 மாங்காய் அடித்திருக்கிறது. கவிக்கோவுக்கு நேர்ந்த மரணம் ஒரு தனி மனிதனுக்கு நேர்ந்த மரணம் அன்று. ஒரு கவிஞன் காலமாகியிருக்கிறான், ஒரு பேராசிரியர் நம்மை விட்டு பிரிந்திருக்கிறார், ஒரு மார்க்கவாதி மறைந்திருக்கிறார், ஒரு சிந்தனையாளர் பிரிந்திருக்கிறான், மனிதாபிமானமுள்ள ஒரு மனிதன் மறைந்திருக்கிறான். மரணம் ஒரே கல்லில் 5 மாங்காய் அடித்திருக்கிறது. ஆனாலும் கூட அப்துல் ரஹ்மான் அவர்கள் கொடுத்து வைத்தவர். மரணத்திற்கு பிறகு ஒரு கவிஞனுக்கு முக்கியமாக நேர வேண்டியவை 3.
அவன் நினைக்கப்படுவதற்கு ஒரு நிறுவனம் வேண்டும். அவனை கொண்டாடுவதற்கு நன்றி உள்ள சமூகம் வேண்டும். மூன்று, அவன் பெருமைகளை உணர்ந்திருக்கிற அவனுடைய சகாக்கள் வேண்டும். இன்றைக்கு வைகோ அவர்கள் பேசிய போது நான் நெகிழ்ந்து போயிருந்தேன். கண்ணதாசன் ஒருமுறை எழுதினார், நான் மறைந்த பிறகு நீங்கள் எப்படி அழுவீர்கள் என்பதை என்னால் உணர முடியாது. நீங்கள் உண்மையாக அழுவீர்களா பொய்க்கண்ணீர் வடிப்பீர்களா என்று எனக்கு தெரியாது. நான் உயிரோடு இருக்கும் போதே தயவுசெய்து அழுது காட்டுங்கள் என்றார். எழுதிவிட்டு சொன்னார், அட பாவிகளே, உங்களுக்கு மெய்யாக கூட அழ முடியவில்லையே, உங்களை நம்பி எப்படி சாவது என்று கேட்டார் கண்ணதாசன். வைகோ அவர்கள் பேசிய போது நான் நினைத்தேன், வைகோ மட்டும் நீண்ட நாள் உயிரோடு இருந்தால் பல கவியர்கள் அவரை நம்பி சாகலாம். அவ்வளவு மேற்கோள்கள், அவ்வளவு ஓமைகள், அவ்வளவு நினைவாற்றல். எவ்வளவு நினைவாற்றல் என்று நான் நினைத்து பார்த்தால், அப்துல் ரஹ்மான் இந்த மன்றத்தில் இருந்திருந்தால் நானே மறந்து போனதையெல்லாம் எப்படி வைகோ நினைவு வைத்திருக்கிறீர்கள் என்று அவரை வினவியிருப்பார். உங்களுக்கு நன்றி திரு வைகோ அவர்களே. பாரதிதாசனின் பரம்பரையை சார்ந்தவர் நம்முடைய கவிக்கோ என்று முன்னுரையில் ஆசிரியர் வீரமணி அவர்கள் குறிப்பிட்டு விட்டு போனார். அது உண்மைதான். என்ற போதிலும் கூட பாரதிதாசன் பாவேந்தர் என்ற பெருமகனின் ஒரு பேர் ஆளுமையின் வழிவந்தவர்களெல்லாம் பாரதிதாசனையே நகலெடுத்தார்கள். அவரைப் போலவே விருத்தம், அவரைப் போலவே கண்ணி, அவரைப் போலவே வெண்பா, அவரைப் போலவே நிலைமண்டில ஆசிரியப்பா, அவரைப் போலவே கொச்சக கலிப்பா, அவரைப் போலவே தாழிசை துறை விருத்தம் என்ற வடிவங்களின் பின்னால் ஓடி ஓடி எழுதினார்கள். பாவேந்தருடைய புத்தகத்தை முதல் பக்கத்தை கிழித்து விட்டு பார்த்தால் இது வாணிதாசனா என்றிருக்கும். வாணிதாசனின் முதல் பக்கத்தை கிழித்து விட்டு பார்த்தால் இது பாவேந்தரா என்றிருக்கும். பாவேந்தர் வழியிலேயே ஒரு பள்ளி உருவானது. எனக்கு தெரிந்து பாவேந்தர் பரம்பரையில் பாவேந்தரை உள்வாங்கிக் கொண்டு சற்றே புதுத்தடம் அமைத்தவர் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் என்றால் இலக்கிய வரலாறு அதை மறுக்காது என்று நினைக்கிறேன். காரணம், அவருடைய பன்மொழி பயிற்சி, உருதுவில் அவருக்கு இருந்த ஞானம், பெர்ஷியன் லிட்ரேச்சரில் அவருக்கு இருந்த காதல், இந்தி இலக்கியத்தில் அவருக்கு இருந்த பயிற்சி, உலக இலக்கியத்தில் அவருக்கு இருந்த ஊட்டம், தமிழின் வேர்களில் புதிய பூக்களை பூப்பதற்கு அவர் ஒரு முயற்சியை மேற்கொண்டார். இந்திய சிற்பக்கலையும் கிரேக்க சிற்பக்கலையும் இணைந்து காந்தார கலை என்று வடிவு கொண்டது போல அவர் மரபு கவிதைகளையும் மேற்கத்திய புது கவிதைகளையும் இணைத்து ஒரு புது வடிவத்தை உண்டாக்கினார். 40 ஆண்டுகளுக்கு முன்னால் வாணியம்பாடியில் அவரும் நானும் ஒரு கவியரங்கம் முடித்துவிட்டு உணவருந்த போன போது அவர் சொன்ன கவிதை இன்னும் என் காது மடல்களை விட்டு கரையாமலே இருக்கிறது. எப்படியெல்லாம் சிந்திக்கிறார்கள் தெரியுமா? தமிழிலும் நிறைய சிந்திக்கிறார்கள், ஆனால் கொஞ்சம் நவீனமான சிந்தனைகள் நமக்கு வேண்டுமல்லவா? இன்னும் ஈற்றடி முச்சீராய், ஏனையடி நாற்சீராய், இயற்சீரும் வெண்சீரும் வந்து, இயற்சீர் வெண்களையும் வெண்சீர் வெண்களையும் விரவி வந்து, தந்தளை தழுவி பிறதளை தழுவாது செப்பலோசையோடு, நாள் மலர் காசு பிறப்பு என்ற வாய்பாடுகள் ஒன்றால் முடிகிற வெண்பாவை எத்தனை நாள் எழுதி கொண்டிருப்பது? சற்றே மீற வேண்டாமா? எவ்வளவு மரபுக்குள் ஊறுகிறாயோ அந்த ஊட்டத்தோடு மீறப்பார். ஊறிய ஊட்டம் மீறிய தேட்டம் இரண்டும் சேர்ந்து ஒரு புது கலவையை உண்டாக்கும் என்று அப்துல் ரஹ்மான் கண்டுபிடித்தார். அந்தவர் சொன்னார், வடநாட்டிலே வெள்ளம் வந்து விட்டது. அந்த வெள்ளத்தை சாகிர் என்ற கவிஞன் எப்படி படம் பிடிக்கிறான் பாருங்கள் என்று சொன்னார். இன்னும் எனக்கு ஞாபகம் இருக்கிறது, அந்த வெள்ளத்தில் மழையே மூழ்கிவிட்டது. முதல் வரி அடிக்கிறவர்கள் முதல் வரியிலேயே சிக்ஸர் அடிச்சுட்டா அடுத்த வரி டேஞ்சர் கவிஞனுக்கு. ஆனால் தைரியமாக சில பட இயக்குநர்கள் எந்த தெரியுமா செய்வாங்க, கிளைமாக்ஸில் படத்தை ஆரம்பிப்பாங்க. அதுக்கு தைரியம் வேணும். தன்னுடைய பிரம்மாஸ்திரத்தையே முதல் அஸ்திரமாக விட்டு விடுகிறவன் எவ்வளவு ஆற்றல் கொண்டவராக இருப்பான்? தன்னுடைய துருப்புச் சீட்டையே முதலில் களம் இருக்கிறவன்
எவ்வளவு பெரிய சூதாடியாக இருப்பான்? தன்னுடைய சிறந்த வரிகளையே முதல் வரியாக இட்டுக் கொள்கிறவன் எவ்வளவு ஆற்றல் பெற்றவனாக இருப்பான்? அந்த வெள்ளத்தில் மழையே மூழ்கிவிட்டது. மனிதர்களின் மூச்சு வாசல்களில் நீர் சுவர்கள் எழுந்து நின்றன. தண்ணி சுவருங்கிற பாருங்க பாயிண்ட், நீர் சுவர்கள் எழுந்து நின்றன. அடுத்த வரையில் முடிக்கிறான், அலைகளின் கால்கள் பிணங்களில் தடுக்கி விழுந்தன. இவ்வளவு ஞானம் பெற்ற ஒரு அப்துல் ரஹ்மான் தமிழுக்கு இந்த வீச்சுக்களை கொண்டு வர வேண்டும் என்று ஆசைப்பட்டார். வைகோ அவர்களுக்கு அழகான ஒரு கவிதையை மேற்கோள் காட்டினார்கள். திருடன் என்று சொன்னார், திருடன் என்று கத்தினேன், பொது அமைதிக்கு பங்கம் வந்து விட்டதாய் கைது செய்து கொண்டு போய்விட்டார்கள். அதிகாரி லஞ்சம் வாங்குவதை தடுத்தேன், அரசாங்க ஊழியர் கடமை செய்ய விடாதவர் என்று கைது செய்து விட்டார்கள் என்று சொன்னீர்கள். அந்த கவிதைக்கு பாருக்குள்ளே நல்ல நாடு என்று பெயர். அதில் ஒரு நல்ல வரியை விட்டு விட்டீர்கள் வைகோ. அந்த வரியை இந்த மன்றத்துக்கு நான் சொல்லியாக வேண்டும். ஒரே ஒரு வரி, முக்கியமான வரி, வறுமை கோட்டை அழிப்போம் என்றேன். ஒரு கைதி சொல்றான் சிறைக்குள்ள போய், நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ண, நீ என்ன பண்ணன்னு கேட்கிறாரு அவரு. இது சொல்றான், ஒருத்தன் சொல்றான், நான் வறுமை கோட்டை அழிப்போம் என்றேன், அரசாங்க சொத்தை அழிக்க நினைப்பதா என்னை அழைத்து கொண்டு வந்து விட்டார்கள். இதெல்லாம் அப்துல் ரஹ்மான். அப்துல் ரஹ்மான் கவியரங்கில் செய்த சாதனைகள் எல்லாம் மிக பல. என் சீர்விருத்தம் சொல்லிக்கிட்டே இருக்கலாம். என் சீர்விருத்தம், என் சீர்விருத்தம் ஒரு இந்த ஒலிபெருக்கு முன்னாடி எழுத வேண்டியதில் என் சீர்விருத்தத்தை இந்த ஒலிபெருக்கிலே சொல்லலாம். தென்றலிலே மாலையிலே அவளை கண்டேன், தேனோடும் தேனூரும் சுவையோடு மொழியை சொன்னால், அன்றிலை போல் என்னருகில் நடந்து வந்தாள். இது நான் இப்ப சொல்றேன், இப்ப சொல்றேன், இது இப்படி சொல்லிட்டே போகலாம். இது ஒன்றும் பெரிய விஷயம் அல்ல. மேடையில் சிந்திக்கணும், மேடையில் சிந்திக்கிறோம். ஒரு கவியரங்கத்துக்கு அப்துல் ரஹ்மான் தாமதமாக போயிட்டார். கலைஞர் தலைமை, கலைஞர் எவ்வளவு நேர கட்டுப்பாடு மிக்கவர் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப ஆச்சரியப்பட்ட விஷயங்களில் ஒன்று, இந்த டைம் மேனேஜ்மெண்ட் இஸ் அ மெயின் க்ரைட்டீரியா ஃபார் அ லீடர். ரொம்ப முக்கியம் நேரத்தை வந்து. ஒரு கிராமத்தில் பிறந்தாள் 9:25 9:24 ரெடி ஆகிறாரே எப்படி? நான் யோசிச்சுருவோம். கவிகரத்துக்கு வந்துட்டார் முன்னாடி. இவங்க பக்கத்தில் அப்துல் ரஹ்மான் சிறுடு பிடிப்பார், ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் சொன்னேன், வேணாங்க இது எதுக்கு இது பிடிச்சிட்ருக்கு, விடுங்க அப்படின்னேன். அப்புறம் விட மாட்டேன்ட்டார். நான் சொன்னேன், சிகரெட் இஸ் த சீக்ரெட் ஆஃப் யுவர் எனர்ஜியோ என்று கேட்டேன் ஒரு நாள். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சார் சிறுடு பிடிப்பு. கலைஞர் சும்மா இருப்பாரா? கவியை வந்துட்டார். காக்க வைத்த கவியர்க்கும் நன்றின்னாரு, காக்க வைத்த கவியர்க்கும் நன்றி. ரகுமான் சும்மா இருப்பாரா? வந்தார். காக்க வைத்த கவியர்க்கும் நன்றி என்றீர், வாக்களித்தோம் உம்மை வணங்கி வரவேற்றோம், எம்மையெல்லாம் காக்கத்தானே வைத்தோம் காக்க மாட்டீரா. கம்பன் விழாவுக்கு போறார் ஒரு இஸ்லாமிய கவியர். கம்பன் விழாவுக்கு தலைமை தாங்கிறார் கவியரங்கத்துக்கு. என்னையா ஒரு முஸ்லீமு கொண்டு வந்து கம்பன் விழாவுக்கு? ரொம்ப பேர் முணுமுணுப்பார்களா சில பேர். அடிச்சார் ரஹ்மான், எனக்கும் இந்த ராமாயணத்துக்கும் என்ன சம்பந்தம்னு பல பேர் கேட்கலாம். ரகு மானின் பின்னால் போனது தானே ராமாயணம்னாரு இது ரஹ்மான். ரகு என்றால் ராமனுக்கு இன்னொரு பேர் ரகு வம்சம், ராமனுக்கு இன்னொரு பேர் ரகு. அவன் மான், பொய்மான் பின்னால் போனான், சீதை சரி உண்டாள், அதான் கதை. அது இல்லைன்னா இருக்காது, இலங்காபுரி அழிந்திருக்காது. ரகு மானின் பின்னால் போனது தானே ராமாயணம், எனக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கிறது என்று சொன்னார். அவருடைய பண்பாடு ரொம்ப அற்புதம், அவருடைய நாகரிகம் ரொம்ப அற்புதம். ஒரு கவிஞன் மனிதனாய் இருப்பது தான் மிக மிக முக்கியம் என்று நான் நினைப்பேன். தமிழ்நாட்டில் போதுமான அளவுக்கு இந்த ஊடக பெருக்கத்தில் கவிஞர்கள் கொண்டாடப்படுவதில்லை என்று எனக்கு தோன்றுகிறது. ஒன்று நினச்சி பாருங்க, அவருக்கு 80வது ஆண்டு விழா நடந்தது இங்கே இதே இடத்துல. பல தலைவர்களாக வந்து பேசினார்கள், கூட்டம் இவ்வளவு இல்லை. ஒரு கவிஞன் வாழும்போது ஒரு 80 பேரும், மறைந்த பிறகு
800 பேரும் என்பது என்ன நியாயம் என்று எனக்கு தெரியவில்லை. தயவுசெய்து ஒரு கவிஞனுக்கு, ஒரு கலைஞனுக்கு, ஒரு தலைவனுக்கு, ஒரு விஞ்ஞானிக்கு, ஒரு சாதனையாளனுக்கு இரங்கல் கூட்டத்தை இருக்கும்போதே நடத்திவிடுங்களே. அதில் அவன் 10 ஆண்டுகள் அதிகமாக உயிர் வாழ்வான். இறந்த பிறகு கொண்டாடுவது உங்கள் சுய சுரிதலுக்காக, இருக்கும்போது கொண்டாடுவதுதான் அவனுக்கு மகுடம் சூட்டுவதற்காக. இனிமே நான் சொல்லுவேன், எனக்கு ஏதாவது தலையங்க விடுதலை நினைச்சா இப்ப எழுதிருக்கப்பா, நான் அதை பார்த்து சந்தோஷப்படுவேன்ல. மரணம் ஒரு நல்ல சலவைக்காரன், எல்லா கரைகளையும் அது சலவை செய்து விடுகிறது. மரணத்தை அறிவதுதான் வாழ்க்கையின் மிக முக்கியமான கூறு. மரணத்தை அறிவது, அப்துல் ரஹ்மான் மரணத்தை அறிந்தார். அவர் இறப்பதற்கு ஒரு 4 நாட்களுக்கு முன்னால் என்னை தொலைபேசியில் அழைத்தார். எப்படி இருக்கிறது என்று கேட்டேன். தாங்கிக் கொள்கிறேன் என்றார். உங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது, பக்கத்தில் யாரோ இருந்தார்கள், சாட்சிக்கு இருக்கிறார்கள், உங்களை பார்க்க வேண்டும் போல் இருக்கிறது, எப்போது வரட்டும், பனையூருக்கு போய்விடுவேன், சொல்லி அனுப்புகிறேன். சொல்லி அனுப்பிய செய்தி இறுதி செய்தியாக இருக்கும் என்று நான் எதிர்பார்க்கவில்லை. அவர் சொன்னார், கடைசியாக தைரியமாக இருங்க என்று சொன்னேன். எனக்கு மரணம் புரிந்து போயிற்று, அதனால் எனக்கு எந்த கிளேசமும் இல்லைனார். மரணத்தை அறிதல் ரொம்ப முக்கியம். தாமரை இலை திவலைகள் நாமெல்லாம், பர்த்ருஹரி சொன்னார், தாமரை இலை திவலைகள் நாமெல்லாம் காற்றின் தயவால் விழுந்து விடாமல் இருக்கிறோம். நெருநல் உடலொருவன் இன்றில்லை என்னும் பெருமை உடைத்து இவ்வுலகு. உறங்குவது போலும் சாக்காடு, உறங்கி விழிப்பது போலும் பிறப்பு. ஊரெல்லாம் கூடி ஒலிக்க அழுதிட்டு, பேரினை நீக்கி பின் பிணமென்று பேரிட்டு, சூறையங்காட்டிடை கொண்டு போய் சுட்டிட்டு, நீரினுள் மூழ்கி நினைப்பொழிந்தார்களே என்பது திருமூலர். ஆனால் நாம் அவரை புதைத்தாலும் அவர் நினைப்பை ஒழிக்க மாட்டோம் என்பதுதான் இந்த சபை செய்யக்கூடிய சத்தியம். பல கவிஞர்கள் எப்படி தெரியுமா, சந்திரன் மாதிரி பல கவிஞர்கள் போய்விடுகிறார்கள். சந்திரன் வானத்தில் வருகிற போது சமூகம் தூங்கிவிடுகிறது. ஓரிரவன் மட்டும்தான் சூரியன் போல் இருக்கிறார்கள். அவன் விழிக்கிற போது சமூகமும் விழித்திருக்கிறது. கவிஞர்களுக்கும் கலைஞர்களுக்கும் ஏறக்கூடிய மிகப்பெரிய துயரம், முரண் இதுதான். அவன் அதை பற்றி கவலை இல்லை. எத்தனை அல்லிகள் மலர்கின்றன என்பதை கணக்கு பார்த்து இந்த சந்திரன் உதிப்பதில்லை. எத்தனை மொட்டுகள் அவிழும் என்பதை கணக்கு பார்த்து சூரியன் உலவுவதில்லை. எத்தனை முகைகள் கண் விழிக்கும் என்று கருதி கொண்டு காற்று வீசுவதில்லை. நான் காற்று, நான் சந்திரன், நான் சூரியன், நான் மழைத்துளி, என் கடமையை செய்து கொண்டிருக்கிறேன் என்று ஒரு கவியன் செய்கிறான். வாங்குவதும் வாங்காததும் உங்கள் பாத்திரங்களின் நீள அகலத்தை பொறுத்தது. சமூகம் இவளை மறந்துவிடக்கூடாது. அப்துல் ரஹ்மான் வந்து வாழுகிற போது ஒரு ஆரவாரமான கவிஞர் அல்ல, அமைதியான கவிஞர். இந்த சமூகம் அரசியலுக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை, திரையுலகத்துக்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவத்தை சுத்த கலைஞர்களுக்கு கொடுப்பதில்லை. தினந்தோறும் ஊடகங்களில் வருவதனால் இவர்கள் நினைக்கப்படுகிறார்கள். என் பெயர் 100 முறை சொல்லப்படுவதனால் நினைக்கப்படுகிறேன். எங்களையெல்லாம் விட சிறந்த கவியர்களாக திகழக்கூடிய பலர் பிறப்பு இறப்பு என்ற 2 மட்டுமே அறியப்படுகிறார்கள். பிறக்கிற போது பெற்றோர்கள் அறிகிறார்கள், இறக்கிற போது சமூகம் அறிகிறது, இடைப்பட்ட காலத்தில் மனைவி மட்டும் சகித்து கொண்டிருக்கிறாள். இப்படித்தான் வாழ்க்கை முடிந்து போகிறது. அப்துல் ரஹ்மானுடைய, அவர் கேட்டார், நீங்கள் ஏன் திரைப்படத்திற்கு பாட்டெழுத வரக்கூடாது? ஏன்னா திரைத்துறை அவ்வளவு முக்கியமான சாதனம், தவிர்க்கப்பட முடியாது, தவிர்க்கவும் கூடாது. எங்கள் ஊரில் நான் பெரியகுளம் ரஹீம் டாக்கீஸில் கப்பலோட்டிய தமிழன் பார்த்துட்டு வெளியே வர்றேன். கப்பலோட்டிய தமிழன் ஜி ராமநாதன் இசை, எல்லா பாட்டும் பாரதியார்,
வெளியே ரெண்டு பேர் பேசிட்டு போகிறான் சைக்கிள் தள்ளிக்கிட்டு. நான் வெளியே வரேன், சின்ன வயசு எனக்கு, ஆஃப் டிராயர் போட்டிருக்கேன். அப்போ சொல்கிறான் ஒருத்தன், டேய் இந்த படத்தில் யாரோ பாரதியாராம் பாட்டு எழுதியிருக்கான், விட்டா கண்ணதாசனை தாண்டிடுவான் போல் இருக்கு. சினிமா உலகத்தின் தாக்கம் இது தவிர்க்க முடியாது. இவர் சொன்னார், ஏன் சினிமாவுக்கு பாட்டு எழுதலை, அம்மி ஒத்த சிற்பி எதற்குன்னாரு. என்கிட்ட வந்து கேட்டாங்க, எனக்கு பதில் இருக்கு, என் மூத்த கவிஞரை நான் வந்து எதிர்வினை செய்ய மாட்டேன். நிறைய பதில் சொல்லலாம், அது என் சாமர்த்தியமாக இருக்கும், சத்தியமாக இருக்காது. பதில்களில் ரெண்டு வகை இருக்கு, ஒன்று சாமர்த்தியமான பதில், இன்னொன்று சத்தியமான பதில். சாமர்த்தியமாக இருக்கும் இதை வரை சத்தியமாக இருக்காது. சொல்லட்டும், அவருக்கு அந்த உரிமை இருக்கிறது, அவரை நான் கொண்டாடுகிறேன். மூத்தவர்களை மதிக்காத சமூகத்தை எதிர்காலம் மதிக்காது. அவரை நான் இன்னும் மதிக்கிறேன். அவர் சொன்னார், ஒரு கவிதை சொல்லியிருக்கார், தேவகானம் வைகோ எப்படி பாருங்க. அவர் எழுதிய உரைநடை நூல்கள், கவிதை நூல்கள், கட்டுரை நூல்கள், மொழிபெயர்ப்புகள், அந்த பதிப்பகத்துக்காரனுக்கே தெரியாது இவ்வளவு. அவர் ஒரு கவிதை தேவகானம் எழுதியிருக்காரு, மரணத்தை பற்றி, மரணத்தை புரிந்து கொண்டதை பற்றி இருக்காரு. பிறக்குறோம் இவ்வுலகிலே பெருஞ்சுமை சுமக்கவே, பிறக்குறோம் இவ்வுலகிலே பெருஞ்சுமை சுமக்கவே, ஒருக்கும் ஓர் உடல் சுமை, ஒருக்கும் என்றால் தண்டிக்கும், இந்த உடம்பே நம்மை தண்டிக்கிறது. 70 ஆண்டுகள் நமக்கு சுகம் கொடுத்த இந்த உடம்பு, 80 ஆண்டுகள் நமக்கு சுகம் கொடுத்த இந்த உடம்பு, 8 மாதம் விழுந்தால் 80 வருஷம் நரகத்தை கொடுக்கிறது. எல்லா சுகங்களையும் வைப் அவுட் பண்ணிடுது அப்படியே, அவ்வளோதான். ஒரு மாதம் பொறுத்திருக்கு இந்த உடம்பை. உங்களுக்கு எதிரான உடம்பை சுமக்கவே முடியாது. உங்களுக்கு உடன்பாடான உடம்பு தான் உங்களுக்கு நண்பன், உங்களுக்கு எதிரான உடம்பு பகைவன். ஒருக்கும் ஓர் உடல் சுமை, உறவுகள் சுடும் சுமை. இந்த சொல்லாட்சியை பாரு, இதுதான் கவிஞன். உறவுகள் ஓர் சுமைன்னு சொல்லிட்டு போகலாம், உறவுகள் சுடும் சுமை. எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, தானே போய் மாட்டிக்கிறான ஒருத்தன், அவனை பற்றி சொல்லுவாங்க, ஏண்டா நனைச்சு சுமக்கிற, நனையாத துணியில் வந்து வெயிட் இருக்காது, நனைக்கிற துணியில் நீர் கோர்த்து நீரின் எடையும் துணியின் இடுக்கில் சேர்ந்துடும், வெயிட்டு கூடிடும், அது நம்ம ஃபார்மில் வராது. இப்படி வச்சா இப்படி விழும், இப்படி வச்சா இப்படி விழும், நனைத்து சுமக்கிறாயம்பாங்க. இவர் புதுசாக சொல்றாரு, உறவுகள் சுடும் சுமை, ஈரச்சுமையை கூட தாண்டிடலாம், சுடும் சுவையை எப்படி தாங்குவீர்கள். அறுக்கும் துன்பம் 1000 அனைத்துமே மனச்சுமை, துன்பங்கள் எல்லாம் மனச்சுமை, இறக்கி வைக்க ஓர் சுவை தாங்கியே இறப்படா. இறப்புங்கிறது என்ன, இந்த துன்பங்களெல்லாம் இறக்கி வைக்கும் சுமை தாங்கிதான் மரணம். இதை ஏன் வந்து நீங்க வெறுக்க வேண்டும், மரணம் என்பது சொல்ல முடியாத கடைசி அனுபவம், அவ்வளவுதான். எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு, இன்னைக்கு இந்த சபையில் ஓர் இரங்கல் கூட்டத்தில் கரவொளி கூடாது, விசிலடிக்க கூடாது, ஓர் இரங்கல் கூட்டம் வந்து மௌனத்தையே யாசிக்கிறது என்று சில பேர் சொல்வார்கள். ஆனால் அப்துல் ரஹ்மான் மரபுகளை உடைத்த கவிஞர் என்பதனால் மரபுகளை உடைத்து நீங்கள் கரவொலி செய்கிறீர்கள், விசிலடிக்கிறீர்கள், கொண்டாடுகிறீர்கள். மரணத்தை கொண்டாடுதல் கூட ஒரு கலை. இந்த சுமைகளை இறக்கி வைக்கிற சுவை தாங்கினாரா வந்து மரணம் சொன்னார் அப்துல் ரஹ்மான். இந்த புரிதல் வேண்டும் வாழ்க்கையில், இந்த புரிதல் வேண்டும். நான் ஒரு உணர்ந்தது ஒன்று சொல்கிறேன் மரணத்தை பற்றி. வியர்வை வெளியேறுகிறது, சுகமாக இருக்கிறது. கண்ணீர் வெளியேறுகிறது, சுகமாக இருக்கிறது. சிறுநீர் வெளியேறுகிறது, சுகமாக இருக்கிறது. இந்திரியம் வெளியேறுகிறது, சுகமாக இருக்கிறது. அப்படியானால் உயிர் விலகும் போது எவ்வளவு சுகம் இருக்கும். இந்த சுகத்தை என்னால் அனுபவித்து சொல்ல முடிகிறது, அந்த சுகத்தை என்னால் உணர்ந்துதான் சொல்ல முடிகிறது. உணர்வதுதான் கலை, அதுதான் கவிதை. அப்துல் ரஹ்மான் தமிழ் சமுதாயத்தின் ஒரு சொத்து,
இஸ்லாம் எங்கள் வழி, இன்பத்தமிழ் எங்கள் மொழி என்பதுதான் இந்த சமுதாயத்தினுடைய திருக்கொள்கை. கவிக்கோ நெறியாளராக போட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு உத்தி சொன்ன உடனே, ஐயோ கேளுங்க நமக்கு பண்ணுவாங்களான்னு முதல்ல உடனே ஒத்துக்கிட்டாங்க. அது எங்களுக்கு ஒரு பெரிய பாக்கியம். இனிய உதயம் இலக்கியதற்கு கடைசி அவர் மரணிக்கும் வரைக்கும் கவிதை கொடுத்தது நம் இதழுக்கு மட்டும்தாங்கிற அந்த ஒரு சின்ன பெருமையோடு. எனக்கு அவங்கள பிடிச்சது நக்கீரனுக்கு என்னை அடிக்கடி சொல்லிகிட்டே இருப்பாங்க, எப்படி நீங்கள் இவ்வளவு தைரியமாக பண்ணுறீங்கன்னு சொல்லுவாங்க. அவர் அவ்வளோ பெரிய தைரியசாலிங்கிறது நிறைய பேருக்கு தெரியும், எல்லாருக்கும் தெரியும். இப்போ நிறைய பேர் வந்து ஜெயலலிதா இறந்த பிறகு நிறைய பேருக்கு வீரம் வரும். அவர் குமாரசாமி தீர்ப்பு வந்துருச்சு, குன்கா தீர்ப்பு, அதுக்கப்புறம் குமாரசாமி தீர்ப்பில் விடுதலை பண்ணிட்டாங்க. அப்போ அவர் எழுதுகிறார், எல்லோரும் சொல்லுவார்கள் தர்மம் தலைகாக்கும் என்று, உங்களுக்கு அப்போ தர்மம் தலைகாக்கும் என்று சொல்வார்களே, இப்பொழுது அதர்மம் அல்லவா ஜெயித்திருக்கிறது என்று கேட்டார்கள். உங்களுக்கு தெரியாதா, அதர்மம் நியூமராலஜி படி தன்னை தர்மம் என்று மாற்றிக்கொண்டது. இப்போ எல்லோரும் நீட்டி முளக்கிறாங்க, அவர் போனால் அது அந்த அம்மா போன பிறகு நீட்டி நீட்டி முளக்கிறாங்க, இருக்கும்போது எழுதுனது அது. அதை விட அது போன ஐயாவுடைய நூல் வெளியீட்டு விழாலே நான் அந்த கவிதையை வாசித்தேன், எங்கள் கவிஞர் எல்லாருமே இருந்தாங்க. வெள்ளம் வந்துருச்சு, அம்மணி வந்து நாலு நாள் தூக்கத்தில் எந்திரிக்கலை, 500 பேர் செத்து போயிட்டான். செத்த பிறகு நம்ம மக்கள் எல்லாருமே, மக்களே வந்து பாதிக்கப்பட்ட மக்களுக்கு மக்களே சேர்ந்து அவங்கவுங்க இயன்ற உதவிகளை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. வெளியூர்லேருந்து வராங்க, வெளியூர்லேருந்து சாரசாரையாக பொருட்கள் எடுத்து கொடுக்கறதுக்காக வராங்க. இடையில் ஒரு குரூப்பு வழிப்பறி பண்ணி ஒரு ஸ்டிக்கரை ஒட்டுது. இவர் எங்கள் தமிழ்நாடன்கிட்ட சொல்லிட்டு உடனே வாங்க ஒரு கவிதை எழுதியிருக்கேன், நீங்கள் அது நக்கீரனில் போடணும் அப்படின்னா அண்ணன் சொன்னாங்க தமிழ்நாடுன்னு. அண்ணன் இப்போ இந்த மாதிரி கவிக்கோ கூப்பிட்றாரு, ஒரு கவிதை இருக்கான், உடனே பிடிச்சி வாங்க அப்படின்னு. அந்த கவிதை ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது தான், துயிலேருந்து எந்திரிச்சிட்டாங்க, தூங்கி எந்திரிச்ச பிறகு தான். ஸ்டிக்கர் ஸ்டிக்கரோ ஸ்டிக்கர் அதான் தலைப்பு. ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா படுவா, ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, செம்பரப்பாக்கம் ஏரி மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, சீறி வந்த வெள்ளத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, வீட்டுக்கு வந்த பாம்பு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, மிதந்து வந்த பிணத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, டாஸ்மாக்கு பாட்டில் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, டப்பாங்குத்து பாட்டு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, தாகத்தோடு பசி மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, தவிச்சவங்க கண்ணீர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, தந்ததெல்லாம் ஸ்டிக்கர் தானே, பொறுக்கி பசங்களா தந்த அந்த ஸ்டிக்கர் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா. இதை விட ஒரு செருப்பை வச்சு யாராலையும் அடிக்க முடியாது. எனக்கு படித்த உடனே இப்படி போட்டேன், என்னண்ணா இப்படி எழுதியிருக்காரு. உடனே என் தம்பி லெனின்ட்ட கூப்பிட்டேன், இது முதல்ல ஃபஸ்ட் பேஜில் போடணும் தம்பி நக்கீரனுக்கு, அப்புறமேலே இனிய உதயத்துக்கு வச்சுக்குவோம். கோபம், அதாவது உண்மையிலேயே ஒரு கவிஞனுக்கு தார்மீகமாக வர்ற கோபத்தை விட இது வந்து ஒரு டன் கூட. அதுபோல் அவர் ஒரு முறை அவங்க இப்போ பவள விழா அந்த நூல் வெளியீட்டு விழா முடிஞ்ச உடனே நான் என்ன பார்க்க போயிருந்தேன், உடல் சரியில்லாமல் இருந்தாங்கன்னு உள்ளே போய் பார்க்க போயிருந்தேன். நானும் என் தம்பி எங்கள் அண்ணன் தமிழ்நாடுன்னு போயிருந்தோம். அப்போது அந்த கோபம் அவருக்கு போல, அப்போ தான் வந்து ஒரு அமைச்சர் வந்து ஒரு பெரியதொரு காரியத்தை வைகை அணியில் செஞ்சிட்ருந்தார்.
அவருக்கு அப்போ ஒரு மூணே மூணு லைன் ஐக்கு ஒன்று எழுதினார். அதாவது தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடக்கிறது, கொடுங்கோல் ஆட்சி சாரி தமிழ்நாட்டில் செங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது, கொடுங்கோல் ஆட்சி நடந்திருக்கிறது, இப்போது தெர்மகோல் ஆட்சி நடக்கிறது. இது எப்படி இருக்கு கோபாலனார், அண்ணே நல்லா இருக்குண்ணே, இது உங்கள் பேரில் போட்டுக்குவாண்ணே. நான் அப்போ என் பேர் வேணா ஆப்பு கவிராயர்னு ஒரு இதில் அப்படின்னா ஒவ்வொரு இதழுக்கும் எழுதிருக்கண்ணே அப்படின்னே. நான் நம்ம பிச்சைக்கார புத்தி ஒன்று இருக்குல்ல, ஏதாவது தொடர்ந்து அதாவது நமக்கு புத்தகம் விற்கணும். நான் என்ன பண்ணேன், ஆப்பு கவிராயர்னோடனே சரி அண்ணே ஒவ்வொரு எங்கள் அண்ணன் தமிழ்நாடுன்னு வந்தார், அண்ணே விட்டுறாதீங்க தொடர்ந்து அண்ணன்ட்ட பிடிச்சிருக்கேன், அண்ணே ஒரு நாள் நாலு எழுதுனா கூட கொடுத்து விட்டுருங்க, நான் ஒவ்வொன்றா போட்டுக்கிறேன் அப்படின்னு. ஏன் நமக்கு அப்போ சரி போட்டுருங்க கோபால் அப்படின்னாரு. நான் என்ன பண்ணேன், நம்ம ஓவியர் ராமுட்ட கொடுத்து அண்ணன் படத்தை கொடுத்து இவர் கார்ட்டூன் பண்ணியிருக்கேன்ட்டேன். இது ஆப்பு கவிராயர் கவிதை ஐக்கு பக்கத்தில் இவரை மாதிரி படம், புரிஞ்சவும் புரிஞ்சுக்கோ புரியாமல் போய்க்கோ அப்படின்னு. தொடர்ந்து பத்து இதழ் கடைசி இறக்கிறதுக்கு முன்னாடி பத்து இதழும் தொடர்ந்து கொடுத்தாங்க. அதில் அந்தந்த அந்த கோபம் வெளிப்படும் பாருங்கள். நீங்கள் இந்த குட்காக்கு இப்போ வந்து நம்ம தளபதி ஃபைட் பண்ணிகிட்ருக்காரு, இப்போ இருக்கிற டிஜிபி மேலே இதெல்லாம் வரிசையாக சொல்லிகிட்ருக்காரு பாருங்கள். அவங்க அப்பயே இந்த குட்கா விஷயத்தில் பெருசாக விற்பனை பண்ணுற ஒரு மாதவராவுன்னு ஒரு வீட்டில் ரைட் பண்ணுறான், மாதவராவு கீழே வேலை பார்க்குற அக்கௌண்டன்ட்டு, அவன் வீட்டில் ரைடு பண்ணையில் ஒரு டைரி எடுக்குது. அவர் அப்பயே ஒரு ஐக்கு எழுதுகிறார், அகப்பட்டது கைதியின் டைரி, இனி அகப்பட போவது டைரியால் கைதிகள். எப்படி அகப்பட்டது கைதியின் டைரி, அது வந்து ஒரு அக்கௌண்டன்ட் வீட்டில் எடுத்துட்டாங்க. இனி அகப்பட போவது டைரியால் கைதி, இந்த டைரியில் வரிசையாக எழுதி வச்சது தானே. இப்போ ஜார்ஜ் போய் இவர் முன்னாள் இவர் கமிஷனர் போய் லிஸ்ட்டு கொடுத்தாரு, இவங்கெல்லாம் குட்காலில் கமிஷன் வாங்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி அதை அப்பயே எழுதிட்டார் அவர். ஆக ஒரு மனுஷனுக்கு ஒரு தைரியங்கிறது, எல்லாரும் சொல்லுவாங்க நம்மளை பார்த்து நீங்கள் எப்படின்னு உயிரிழக்கீங்க இவ்வளோ தைரியசாலியாக இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நம்மளை விட பல மடங்கு தைரியசாலியாக ஒருத்தரை நாம் அவர் இருக்கும்போது நம்ம வாழ்ந்தோங்கிற ஒரு பெருமை, அதோடு அவர் இப்போ இல்லைங்கிற அந்த வெறுமை வந்து உண்மையிலே ஒரு பெரிய ஒரு வெற்றிடங்கிறத நாங்கள் வந்து உணர்கிறோம். ஒரு ரெண்டு மூணு கவிதை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சுக்கிறேன். அதே மாதிரி இந்த ஓபிஎஸ் இபிஎஸ்னு இப்போ சண்டை கொடுக்குறாங்களே, அதுக்கு பிரிஞ்ச உடனே உடைந்ததை ஒற்றி ஒன்றாக உடைந்ததை ஒட்டி ஒன்றாக்க பசை உதவும், ஆனால் இரண்டு அணிகளை ஒட்ட விடாமல் தடுப்பது பசை. இது பூரா ஐக்கியில் எங்களுக்கு அந்தந்த நேரம் சூடாக இருக்கும்போது சுட சுட எழுதி கொடுக்கறது. விவசாயத்தை பற்றி, சாகுபடி செய்பவர்களை சாகும்படி செய்கிறீர்களே, எதை சாப்பிடுவீர்கள், பிளாஸ்டிக் அரிசியா? அப்போ இந்த பிளாஸ்டிக் அரிசி வந்த சமயம் கொடநாடு ஒருத்தன் கொலை செய்யப்பட்டான். அப்போ அங்கேருந்து சூடாக ஃபோனில் சொல்கிறாங்க, எங்கள் தமிழ்நாடனை எழுதி என் டேபிளில் வச்சார், கொடநாட்டில் கொள்ளையாம், கொடநாடே கொள்ளைதானே. என்ன பாருங்கள் பவர், நீங்கள் நாங்கள் பத்து பக்கம் ஒரு ஸ்டோரி எழுதினாலும் நாலே லைனில் இவர் கொள்ளையடிச்சு போயிட்டார் அவர் பாட்டுக்கு. ஏன்னா என்னென்ன நல்லா இருக்கா கோபால் அப்படின்னாரு. ஒரு ஒரு அதாவது ஒரு அவர் போன வழியில் நம்ம போகிறோங்கிறது நமக்கு ஒரு பெருமை தான். அதை விட அந்த கொடநாட்டுக்கு இன்னொன்று சொல்கிறார் அடுத்த இதழிலேயே, 1600 ஏக்கர் கொடநாடு எப்படி வாங்கப்பட்டது என்று வருமான வரித்துறைக்கோ அமலாக்க பிரிவிற்கோ ஊழல் ஒழிப்பு துறைக்கோ கேட்க தோன்றாதது ஏன்? அடுத்த வாட்டியை ஒன்று எழுதினார். அடுத்து ஒரு மனிதநேய கவிதை, உங்கள் அதிகாரத்தால் மண்ணைத்தான் ஆள முடியும், அதனால் மனங்களை ஆள முடியாது. அது ஒரு நாள் இந்த ஜிஎஸ்டி
இந்த இலவெல்லாம் போட்டுட்ருக்காங்களே இப்போ. அதுக்கு அவர் ரொம்ப வருத்தமாக ஒரு கவிதை எழுதினார். அதாவது நீட்டு மீத்தேனு இந்த விஷயத்தெல்லாம் அவர் பாதித்த விஷயத்தை ஒரு ஐக்குவாக கொடுத்தார். இங்கே சத்தம் இல்லாமல் நடக்கிறது நம் வீழ்ச்சி. காயப்படுகிறோம், காயம் படுகிறோம், வழி தெரியவில்லை. உடைகிறோம், சத்தம் கேட்பதில்லை. அப்படி அதாவது இது என்ன எதிர்காலம் நமக்கு, இந்த மீத்தேன் ஜிஎஸ்டி நீட்டு இப்படிலாம் ஒரு விஷயம் வரும்போது ஒரு கையாளாகாத அரசு, நம் மேலே வந்து திணிக்கிற மேலே இருக்கிற ஒரு அரசு, அப்போது இதனால் நம்ம எதிர்காலம் என்ன ஆகுங்கிறத அவர் வழிக்க சொல்லியிருப்பார். கடைசி கவிதை எழுதினது, நாம் எல்லோரும் நம் முகங்கள் என்ற முகமுடிகள் அணிந்து ஆடிக்கொண்டிருக்கிறோம் அப்படின்னு கடைசி கவிதை. இதுதான் கடைசியாக கொடுத்தது அவர். ஏதோ நான் அதான் சொல்வேன், இந்த இப்போது எனக்கு முன்னாடி எங்கள் சோழனை பேசின மாதிரி உதயத்தில் கடைசி கவிதை அவர் கையெழுத்தில் கொடுத்தது, அது வந்து நம்ம நக்கீரனில் பதிவு பண்ணியிருந்தோம். இவங்களுக்கு முன்னாடியே தெரியுமா அப்படின்னு நான் கேட்டேன் எங்கள் அண்ணன்ட்டே. அவர் எப்படி கடைசியாக ஒரு மூணு லைன் ஒன்று எங்கள் அண்ணன்ட்டு எழுதி கொடுத்து விட்டுருந்தார். என்னை பார்க்க வராதீர்கள், உங்கள் பிரிவின் வழியை என்னால் பொறுத்து கொள்ள முடியாது. கடைசியாக ஆனால் அப்போல்லாம் நல்லா தான் இருந்தாங்க. நான் இளையராஜா அண்ணனும் அவங்களும் சந்தித்த புகைப்படத்தை அதில் வந்து அந்த புகைப்படம் ஒரு படம் ஒரு பேசும், அப்படி ஒரு புகைப்படத்தை நான் வந்து ஃப்ரேம் பண்ணி கொண்டு போய் வீட்டில் கொண்டு கொடுக்க போனேன். அதாவது அண்ணன் இப்படி நிற்பாங்க, இளையராஜா அண்ணன் வந்து கட்டி பிடிப்பார், அதில் ஒரு அந்த கம்பீரம் இருக்கும். அதாவது இது வந்து அவர் ஆற தழுவுவார், யார் இளையராஜா, இவர் ஒரு கம்பீரமாக நிற்பார். அந்த படத்தை நான் எடுத்து கொடுத்துட்டு ஏன்னா எப்பனே பாட்டு எழுத போகிறீங்க என்ன, ஆல்பம் பண்ணால் போடுவேன் அப்படின்னாங்க. கடைசியாக சொன்னார் அவர் ஆல்பம் போட மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு விடைபெற்று வந்தேன். நம்மகிட்டேருந்து விடைபெற்றாங்க. அவர்கள் இட்ட பாதை, அதாவது இட்ட வேலை நிறைய இருக்குது, அவர் போட்ட பாதையில் எல்லோரும் பயணிப்போம். கவிக்கு அவர்கள் அவருக்கென்று ஒரு கொள்கை, அவருக்கென்று ஒரு இதயம் இருந்தாலும் ஆனால் கட்சி மனம் ஆச்சரியங்களை கடந்து, மதங்கள் வேற்றுமைகளை கடந்து, ஜாதி வேற்றுமைகளை கடந்து, சமூக நல்லிணக்கத்தோடு கவி பாடிய ஒரு பெருமகன். அவரை பற்றி மற்றவர்களெல்லாம் நிறைய பேசி வந்திருக்கிறார்கள். எனக்கு கவிதையில் அவ்வளவு பழக்கம் இல்லை, படிக்க மட்டும்தான் தெரியும், எழுத தெரியாது. ஆனால் கவிக்கு அவர்களோடு எனக்கு பழக்கம் உண்டு. அவர்களெல்லாம் வந்திருப்பதை விட நான் வந்திருப்பது ஒரு கடமை. ரெண்டு காரணம், ஒன்று அவர் வாணியம்பாடியில் இருந்து கவிதை உலகத்துக்கு பரிமளித்தவர், அவர் மதுரைக்காரர், மதுரையிலே படிக்கிற பொழுதே தமிழ் உணர்வு, தியாகராய கல்லூரியிலே அந்த தமிழ் உணர்வை வளர்த்து கொண்டார், படித்தார், பட்டம் பெற்றார். ஆனால் அவர் வெளி உலகத்துக்கு ஒரு பெரிய கவிஞராக விஸ்வரூபம் எடுத்தது வாணியம்பாடிகள் தான். புத்தர் அவர் ஊரில் இருக்கிற பொழுது ஏழைகளை பற்றியெல்லாம் சிந்தித்தார். ஆனால் இந்த ஏழைகளுக்கு எல்லாம் துன்பத்துக்கு என்ன காரணம் என்று சிந்தித்தார். அரண்மனையிலே அவருக்கு பிடிபடவில்லை. பிறகு சுற்றி குத்தி கயாவுக்கு வந்தார். ஒரு ஆலமரத்து அடியில் உட்கார்ந்தார். அங்குதான் அவருக்கு ஞானம் வந்தது. அதேபோல் நம்ம கவிக்கு அவர்கள் படித்தார், பட்டம் பெற்றார், அங்கேயே சிந்தித்தார் சமுதாயத்தை. ஆனால் வாணியம்பாடிக்கு வந்த பிறகுதான் கவிதை ஞானோதயம் வந்தது. அவருக்கு வெளி உலகத்துக்கு ஒரு புதிய மனிதராக, புதிய கண்ணோட்டம் கொண்டவராக, கவித்துவத்திலே ஒரு புதிய முறையை கையாண்டவராக, யாப்பு மரபு இவைகளையெல்லாம் கடந்து மனித நேயத்தை ஊடுருவி பாய்ந்தவராக எழுந்து வந்தார். ஆகையினால் அவர் வந்த நேரத்தில் இந்த புதுக்கவிதையை சாடாதவர்கள் கிடையாது,
மரபு தெரியாதவர்கள் என்று சொன்னார்கள். அவர் மரபு அறிந்தவர் என்பதை காட்டினார். இது இலக்கணம் மீறியது என்றார்கள். அதற்கு ஒரு இலக்கணம் இருக்கிற தொல்காப்பியத்தில் என்று செந்தோடைய காட்டினார். ஆக கருத்துக்களை அதை பிறப்பிடத்திலேயே பிடித்து காட்டுகிற ஒரு புது முறையை உருவாக்கியவர் நம்முடைய கவிக்கு அவர்கள். கவிஞர் என்கிறவர்கள் சுலபமாக பார்த்தால் கருத்துக்களை தெரிவிக்கிற பொழுது அதை திப்பென்று சொல்ல வேண்டும். ஒரு கவிஞன் சொன்னான், முதலடி இதை எழுதுகிற பொழுதே இரண்டாவது அடியினுடைய விடையை அவன் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னான். முதலடியை வின் பண்ண வேண்டும் இரண்டாவது அடி என்று சொன்னான். அப்படி பல கவிதைகளை நம்முடைய கவிக்கு அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இந்த புது கவிதை பற்றி அடுத்து அவர் கவியரங்கத்தில் பிரவேசித்த பொழுது தமிழ்நாடு ஒரு புதிய வேகத்திலே கவியரங்குக்கு வந்தது. அதுவரையில் கவியரங்கில் வடமொழிகளும் அம்மாமிகளும் தமிழும் அல்லது மணிப்புற வளநடையிலே இருந்ததை எல்லாம் மாற்றி மக்கள் விரும்பத்தக்க ஒரு கவிதைகளை உருவாக்கினார்கள். அப்படி ஆற்றக்கூடிய ஆற்றல் கவி உலகத்திலே ஈடு இணையற்றவராக அவர் விளங்கியதால் தான் என்னுடைய தலைவர் கலைஞர் அவர்கள் சொன்னார்கள், யாரிடத்திலும் யாசகம் கேட்காத அந்த தலைவர் சொன்னார், நான் வெற்றி வருகிற பொழுது வெகுமானம் என்னவென்று கேட்டால் ரகுமானை தாருங்கள் என்று நான் சொல்வேன் என்று சொன்னார். ஆக ஒரு ரகுமானையே ஒரு மனிதரையே வெகுமானமாக கேட்கிற ஒரு பெரிய காரியத்தை அவரே ஒரு பெரிய கவிஞர் அவர் இவரை கேட்டிருக்கிறார் என்றால் அவருடைய உள்ளத்திலே இவர் எந்த அளவுக்கு இடம் இருக்க வேண்டும். எனவே அவரே சொன்னார், கவியரங்கம் என்னை மாற்றியது, நான் கவியரங்கத்தை மாற்றினேன். இது ரொம்ப முக்கியம். இப்போ ஏன்னு கேட்டீங்கன்னா ரொம்ப பேர் கவியரங்கம் என்ன பண்ணான்னா ரெண்டு தடவை சொன்னால் கவிதை எண்ணிட்டான். பாலர் அரங்கில் கவி பாட வந்தேன், புரிஞ்சுச்சு இல்ல? மீண்டும் சொல்றேன், நான் பாலர் அரங்கில் கவி பாட வந்தேன். கவிதை நம்ம வைரமுத்தெல்லாம் சேலத்தில் ஒரு கவி பாட வந்தாங்க, ராஜாராம் தான் கவி ஏற்பாடு. அவருக்கு வந்தார், என்ன துறமுருகா நீ ஒன்றும் கவிதைக்கு வந்த பாடுறது இல்லையான்னாரு. நல்லா பாடுவேனே என்ன அடப்பாவி, தெரிஞ்சிருந்தா உன்னை கவியரங்களை போட்டிருப்பேன்னாரு. இதுவே கவிதை தான். எதியார், என்ன துரைமுருகா நீ ஒன்றும் கவி பாடுவதில்லையா, என்ன துரைமுருகா நீ ஒன்றும் கவி பாடுவதில்லையா, ஏனென்னே கவி பாடுவேனே, ஏனென்னே நான் கவி பாடுவேனே. அடப்பாவி, இது தெரிந்திருந்தால் கவியரங்கில் உன்னை நான் போட்டிருப்பேனே. அடப்பாவி, இது தெரிந்திருந்தால் கவியரங்கில் உன்னை நான் போட்டிருப்பேனே. ஏனென்னே இதுவே கவிதைதானே. ஏன்னு அப்படி ரெண்டு பேர் ரெண்டு ரெண்டு பக்கம் அடிச்சுட்டா இந்த கவிதையை படிக்கிறதுல வேகங்கள் ஓட்டிக்கிட்டு இருந்தார். அது மாதிரி அல்ல அவர். அவர் உன்னுடன் சொல்லுகிற பொழுதே கவியரங்கம் என்னை மாற்றியது, நான் கவியரங்கத்தை மாற்றினேன். கவியரங்கள் என்னை மக்களுக்கு அறிமுகப்படுத்தின, மக்களுக்கு நான் நல்ல கவிதைகளை அறிமுகப்படுத்தினேன். அவர் அண்ணாவை பற்றி எழுதிய வரிகள் தான் சொன்னேன். எவன் ஒருவன் தன் முதல் வரியை விட இரண்டாவது வரியிலேயே அந்த முதல் வரியை வென்று காட்டுகிறானோ, எவன் ஒருவன் தன் முதல் வரியை இரண்டாவது வரியிலே வரியாலே வென்று காட்டுகிறானோ அவன்தான் கவிஞன் என்று ஒரு கவிஞன் சொல்லியிருக்கார். அதுதான் அவர் செய்து காட்டினார். அண்ணா, நீ விழுந்தாலும் விதையாக விழுந்தாய், விழுந்தாய் என்று சொன்னார், விதையாக விழுந்தார். கவிழ்ந்தாலும் பேனாவை போல் கவிழ்ந்தார். உன்னாட்சியில் குடியாட்சி இல்லை என்கிறார்,
ஆமாம், உன் நாட்டில் குடியாட்சி இல்லைதான் என்று கவித்துவத்தை எடுத்து சொல்லுகிற ஆற்றல் அவருக்கு இருந்தது. காரணம், இங்கே நான் இப்பொழுதுதான் வரும்போது ஒரு புத்தகத்தில் படித்தேன், ஓட்ஸ்ருதி ஸ்கைலாக் என்ற ஒரு கவிதையில் முடிவில் ரிஜாய் என்று முடிந்தது. அதற்கு இணையான எதுகை அமைத்து வேண்டரிங் வாய்ஸ் என்று வேர்ட்ஸ் வேர்ட் எழுத அந்த வார்த்தையை கண்டுபிடிக்க 15 ஆண்டு காலம் ஆயிற்று என்று வேர்ட்ஸ்வர்த்தினுடைய சரித்திரத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே ஒரு வார்த்தையை சொல்லுவதற்கு கூட அதில் சரியாக வரணும். எடுத்த உடனே சாதாரண அடிப்புகிறார், பொங்கலா, பாலூற்று, வெள்ளம் போடு, அரிசி போடு, ஆனால் அருள் கூர்ந்து ஜாதிக்காயை போட்டு விடாதே. எவ்வளோ அற்புதம், ஒரு சின்ன கவிதை ஆனால் எவ்வளோ பெரிய வேகத்தை செய்திருக்கிறது. அண்ணா அவர்கள் மண்ணுக்குள் போய்விட்டார்கள். அதை சொல்லுகிறார், நீ மண்ணுக்குள் சென்றாலும் வேறாகத்தான் சென்றிருக்கிறாய். அதனால்தான் எங்கள் கிளைகளில் இன்றும் பூ பூக்கிறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு உத்தேசம் அண்ணாவை பற்றி சொன்னார், ஈரோட்டில் உதித்ததோ எரிகிற சூரியன், ஈரோட்டில் உதித்ததோ எரிகிற சூரியன், நீயோ அந்த நெருப்பை வாங்கி சூடாற்றி குளிர் ஒளியால் மாற்றி கொடுத்த நிலா. அதன் நெருப்பை வாங்கி சூடாற்றி குளிர் ஒளியால் குளிர் ஒளியாய் மாற்றி கொடுத்த நிலா. பெரியாரோ காட்டு தீ, நீயோ அந்த தீயை தீயில் ஏற்றிய திருவிளக்கு. அதிசயம்தான், ஒரு எரிமலையில் ஈர நீர் அருவி எப்படி பிறந்ததென்று. எப்படிப்பட்ட கற்பனைகள்! கவிக்கோ அவர்கள் எழுதியதை எல்லோரும் இங்கே பேசினார்கள். நான் அவர் பேசியதை சுருக்கமாக மேற்கோள் காட்ட விரும்புகிறேன். ஷானவாஸ் சொன்னதைப் போல என்னுடைய பொன்விழா நிகழ்வில் இதே அரங்கில் அவர் உரையாற்றுகிற போது ஒன்றை சொன்னார். ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே சாதி, ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார். ஒடுக்கப்பட்டவர்கள் அனைவரும் ஒரே சாதி, ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார். அவரை கவிஞராய் பார்த்து இங்கே போற்றினார்கள், பேராசிரியராய் பார்த்து பாராட்டினார்கள், உரையாசிரியராய் பார்த்து புகழ்ந்தார்கள். இப்படி அவருடைய பன்முகத்திறன்களையெல்லாம் தலைவர் பெருமக்கள் இங்கே பாராட்டியதை நாம் பார்த்தோம். நான் அவரை ஒரு பெரியாரியவாதியாக பார்க்கிறேன், ஒரு அம்பேத்கரியவாதியாக பார்க்கிறேன், ஒரு மார்க்சியவாதியாக பார்க்கிறேன், ஒரு மனிதநேயவாதியாக நான் பார்க்கிறேன். ஏனென்றால் அவர் வெறும் படைப்பாளியாக இல்லாமல் ஒரு போராளியாகவும் விளங்கினார். அவர் வெறும் அழகியல் சிந்தனையாளராக மட்டுமில்லாமல் ஒரு அரசியல் சிந்தனையாளராகவும் விளங்கினார். அதனால்தான் ஒடுக்கப்படுகிறவர்கள் அனைவரும் ஒரே சாதி என்றார். அத்துடன் அவர் நிறுத்தியிருந்தால், ஒடுக்கப்பட்டவர்கள் என்றால் தலித்துகள் அல்லது பழங்குடிகள் என்கிற பொருளில் அது முடிந்திருக்கும். ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்று சொன்னார். ஒடுக்குகிறவர்கள் ஒரே மதம் என்றால் நமக்கு தெரியும், இந்தியாவை பொறுத்தவரையில் இந்து மதம்தான் என்பது தெரியும். ஆகவே இந்து மதத்தின் பெயரால் இங்கே ஒடுக்குகிறவர்கள் இருக்கிறார்கள் என்றால், ஒடுக்கப்படுகிற அனைவரும் கிறித்தவர்கள், தலித்துகள், பழங்குடிகள், இஸ்லாமியர்கள் என்று அனைத்து விளிம்புநிலை சமூகத்தினரையும் அவர் ஒடுக்கப்பட்ட ஒரே சமூகத்தை சார்ந்தவர்கள் என்று பார்க்கிறார். இந்த பார்வைதான் பெரியாரிய பார்வை, இந்த பார்வைதான் அம்பேத்கரிய பார்வை, இந்த பார்வைதான் மார்க்சிய பார்வை. நேரடியாக பெரியாரும் அம்பேத்கரும்
இந்துத்துவத்தை எதிர்த்தார்கள் இந்திய மண்ணில் பிறந்ததால், மார்க்சியம் மதவாதத்தை எதிர்க்கிறது. இரண்டும் ஒன்றுதான். இந்தியாவை பொறுத்தவரையில் மதவெறி ஆதிக்கம் என்பது, மதவாதம் என்பது இங்கே இந்துத்துவமாகத்தான் இருக்கிறது. அதைத்தான் இங்கே நம்முடைய முதுபெரும் தலைவர் ஐயா நல்லக்கண் அவர்கள் தன்னுடைய உரையில் சுட்டிக்காட்டினார். ஆகவே நம்முடைய கவிக்கு அவர்கள் ஒரு அரசியல் கோட்பாட்டாளராக விளங்கினார். அண்ணன் வைகோ அவர்கள் பேசுகிற போது இந்த மீ மெய்மை மெய்மையில் சர்ரியலிசம் என்கிற ஒரு கருத்தை சொன்னார். ரியலிசம் சர்ரியலிசம், ரியலிசம் என்பது சர்ரியலிசம் என்று அழைக்கப்படுகிறது. ரியலிசம் என்றால் மெய்மை, உண்மை, வாய்மை, எது எதுவாக இருக்கிறதோ அது அதுவாக இயங்குகிறது என்கிற இயங்கியலை குறிக்கிறது. இந்த இயங்கியல் கோட்பாடு என்பது தான் மார்க்சியம், இயங்கியல் கோட்பாடு என்பது தான் இஸ்லாமியமும். இஸ்லாமியம் என்பது வெறும் ஆன்மீக கோட்பாடு அல்ல, அது மாந்தனியத்தை அடிப்படையாக கொண்ட வாழ்வியல் கோட்பாடு. ஆகவே அவர் இஸ்லாமியராக பிறந்தாலும் கூட ஒரு பெரியாரியவாதியாக வாழ்ந்தார். இஸ்லாமியராக பிறந்தாலும் கூட அவர் ஒரு அம்பேத்கரியவாதியாக வாழ்ந்தார். இஸ்லாமியராக பிறந்தாலும் கூட அவர் தமிழராக வாழ்ந்தார். அவருடைய கவிதைகளில் என்னை மிகவும் ஈர்த்த ஒரு வரி, ஒரே வரி, அதை சொல்லி முடிக்கிறேன். அது அந்த ரியலிசத்தோடு பொருந்தக்கூடியது, இயங்கியலோடு பொருந்தக்கூடியது, மானுடத்தை புரிந்து கொள்வதற்கான அருமையான வரிகள். மனிதன் தண்ணீரை போன்றவன், அதனால் அவனுக்கு நீரின் தன்மை மாறவில்லை. மனிதன் நீரை போன்றவன், அதனால் அவனுக்கு நீரின் தன்மை மாறவில்லை. எவ்வளவு சூடுபடுத்தினாலும் மீண்டும் குளிர்ந்து விடுகிறான். எவ்வளவு உயரத்தில் வைத்தாலும் மீண்டும் பள்ளத்தை நோக்கியே பாய்கிறான். மனிதன் நீரின் தன்மையை கொண்டவன் என்றார் கவிக்கோ. இதுதான் ரியலிசம். இதை மேலும் கவித்துவத்தோடு தத்துவ அடிப்படையோடு இணைத்து பேசுகிற போது அது சர்ரியலிசமாக மாறுகிறது. மனிதன் எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறான் என்பதை புரிந்து கொண்டால் நமக்கு விரக்தி வராது. எவ்வளவுதான் உயரத்தில் வைத்தாலும் மறுபடியும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான், இது மனித இயல்பு என்பதை நாம் ஒத்துக்கொண்டால் நமக்கு சலிப்பு வராது. அரசியலில் வெறுப்பும் சலிப்பும் விரக்தியும் ஏற்படுவது மனிதர்களை மேய்ப்பதால் தான். ஆடுகளை மேய்த்து விடலாம், மாடுகளை மேய்த்து விடலாம், மனிதர்களை மேய்ப்பது மிகவும் கடினமானது. அரசியல் வாழ்க்கை என்பது மனிதர்களை மேய்க்கிற வாழ்க்கை, அரசியல் என்பது மனிதர்களை மேய்க்கிற ஒரு தொழில் என்கிற போது மனிதர்களை மேய்க்க முடியாது. ஏனென்றால் அவனை எவ்வளவுதான் சூடுபடுத்தினாலும் மறுபடியும் குளிர்ந்து விடுகிறான், எவ்வளவுதான் உயரத்தில் வைத்தாலும் மறுபடியும் பள்ளம் நோக்கியே பாய்கிறான். இந்த யதார்த்தத்தை புரிந்து கொள்வதுதான் இயங்கியலை புரிந்து கொள்வது. இந்த யதார்த்தத்தை ஒத்துக்கொள்வதுதான் இயங்கியலை உணர்ந்து கொள்வது. இதை நமக்கு உணர்த்துகிற ஒரு இயங்கியல் கோட்பாட்டாளராக விளங்குகிறவர் தான் கவிக்கோ அவர்கள். எனவே கவிக்கோ அவர்களை நான் வெறும் கவிஞராகவோ, பேராசிரியராகவோ, உரையாசிரியராகவோ, அல்லது மிகச்சிறந்த ஒரு இஸ்லாமியராகவோ பார்க்கிறேன் என்பதை விட மிகச்சிறந்த ஒரு இயங்கியல் கோட்பாட்டாளராக நான் பார்க்கிறேன். அவரை போற்றுவோம். சில ஆண்டுகள், ரொம்ப குறுகிய காலத்தில் நிகழ்வுகள், இதே அரங்கத்திலே அவருடைய பிறந்த நாள் பெருவிழாவை நம்முடைய தமிழகத்தினுடைய ஒப்பற்ற தலைவர் முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களுடைய தலைமையிலே இங்கே வந்திருக்கின்ற பெரும்பாலான தலைவர்கள் நாங்கள் எல்லோருமே இங்கிருந்து வாழ்த்தினோம். அப்பேற்பட்ட ஒரு சிறப்பான நிகழ்ச்சி, அதில் வெளியீட்டு விழாக்களும் மகிழ்ச்சி கூத்தாடிய பொங்கிய நிகழ்வுகளும் இன்னமும் நம்முடைய மனதை விட்டு அகலாத ஒரு நிலை இருக்கிறது. இந்த சூழ்நிலையில் தந்தை பெரியார் அவர்கள் அடிக்கடி ஒன்றை சொல்லுவார்கள், இரங்கல் செய்திகள் எழுதுகிற போதெல்லாம், இயற்கையின் புத்தி சில நேரங்களில் கோணல் புத்தியாக ஆகிவிடுகிறது என்று சொல்வார்கள்.
அப்படி இயற்கையின் கோணல் புத்தி காரணமாக நாம் அப்துல் ரஹ்மான் அவர்களை இழந்திருக்கிறோம். ஆனால் கவிக்கோ அவர்களை இழக்கவில்லை. இதுதான் மிக முக்கியமானது. அப்துல் ரஹ்மான் என்ற தனி மனிதர் மறைந்திருக்கலாம், ஆனால் கவிக்கோ என்ற தனித்துவம் வாய்ந்த தமிழினத்தினுடைய போராடி கவிஞர்களையெல்லாம், இளம் கவிஞர்களையெல்லாம் தன்னுடைய தோளிலே தூக்கி நிறுத்தி, இதோ நாங்கள் மட்டுமல்ல இறை வரக்கூடிய தலைமுறையும் தமிழுக்காக போராடக்கூடிய தலைமுறை, சிறந்த கவிஞர்கள், சிறந்த கலைஞர்கள், சிறந்த சிந்தனையாளர்கள் உருவாகி இருப்பார்கள் என்று காட்டக்கூடிய அந்த வாய்ப்பை உருவாக்கி தந்த அவருடைய பெருமை எவ்வளவு வேண்டுமானாலும் சொல்லலாம். நன்றாக நினைத்து பாருங்கள். ஒரு நீண்ட தலைவர்களுடைய பட்டியல். பொதுவாக அவருடைய சம்பிரதாயத்தில் மாலை வைப்பதில்லை, ஆனால் இங்கே இந்த மாலை நேரத்தில் பலதரப்பட்டவர்களும் இங்கு ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். இந்த ஒரு மையப்புள்ளி எது என்று சொன்னால், கவிக்கோ என்ற மையப்புள்ளி அனைவரையும் இங்கு அரசியலுக்கு அப்பாற்பட்டு, மதங்களுக்கு அப்பாற்பட்டு, மனங்களால் ஒன்றுபட்ட ஒரு அற்புதமான மா மனிதருடைய மனித நேயத்திற்கு, அந்த தொண்டர செம்மலுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சியாக, அவருடைய தொண்டுக்கு வீர வணக்கம் செலுத்துகின்ற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி இருக்கிறது. எவ்வளவோ சிறப்பாக சொல்லலாம். அவர் கட்டுரை எழுதினாலும் கூட அந்த கட்டுரையிலே கூட எவ்வளவு கருத்தாழம் மிக்க கட்டுரைகளை, கவிதைகளை மட்டும்தான் கவிக்கோ நினைத்து கொண்டிருந்தால் அந்த கவிதைகளை மட்டும்தான் நினைத்து கொண்டிருப்பார் நினைப்பார்கள். இளைஞர்களுக்கு நினைவூட்ட கடமைப்பட்டிருக்கிறோம். சில ஆண்டுகளுக்கு முன்னாலே அவர் மிக சிறப்பான கவிக்கோ அவர்கள் தொடர்ந்து ஜூனியர் விகடன் ஏட்டிலே இது சிறகுகளின் நேரம் என்ற ஒரு தொடரை எழுதினார். இது சிறகுகளின் நேரம் என்று அதிலே அவர்கள் எழுதிய அந்த இதழிலே 2004 அந்த ஆண்டிலே அவர் எழுதும்போது சடங்குகள், மூட நம்பிக்கைகள் எப்படியெல்லாம் சடங்குகளாக வருகின்றன மதங்களிலே என்பதை எவ்வளவு அழகாக சித்தரித்து, 1000 பொதுக்கூட்டங்களிலே சொல்ல வேண்டிய கருத்துக்கள், பகுத்தறிவு பகலவன் தந்தை பெரியார் போன்றவர்கள், பல மேடைகளிலே பேரறிஞர் அண்ணா போன்றவர்கள், நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் போன்றவர்கள், ஏன் கல்விவள்ளல் காமராஜர் போன்றவர்கள் எல்லோருமே மூடநம்பிக்கை சாடக்கூடியவர்கள். அப்படி அவர்கள் சொல்லுகிற போது ஒரு செய்தியை சொன்னார் இந்த அரங்கத்தில். அது இப்போது நினைவூட்டப்பட வேண்டியது. கவிக்கோ அவர்களுடைய கவிதைகள் எல்லோரும் அறிந்தது, அதற்கு அடுத்து வரலாம், அதிக நேரத்தை எடுத்துக்கொள்ளப் போவதில்லை. ஏராளமான பேர்கள் வாழ்த்துறை அந்த நெகிழ்வுரைக்கு இருக்கிறார்கள். ஒரு ஆசிரமம் பேசுகிறார், எழுதுகிறார் கவிக்கோ. அது ஒரு ஆசிரமம். அந்த ஆசிரமத்தில் ஒரு பூனை இருந்தது. குருவும் சீடர்களும் வழிபாடு செய்யும் போதெல்லாம் அந்த பூனை இடையில் புகுந்து இங்கும் அங்கும் ஓடி தொந்தரவு கொடுத்து கொண்டிருந்தது. அதனால் வழிபாடு நடக்கும்போது அந்த பூனையை கட்டி வைக்கும்படி குரு சீடர்களுக்கு கட்டளையிட்டார். இப்படியே நெடுங்காலம் நடந்து வந்தது. குரு இறந்து போனார், அந்த பூனையும் இறந்து விட்டது. ஆனால் சீடர்கள் ஒரு புதிய பூனையை பிடித்து கொண்டு வந்தார்கள். வழிபாட்டு நேரத்தில் அதை கட்டி வைத்தார்கள். அந்த ஆசிரமத்தில் வழிபாடு நடக்கும்போது பூனையை கட்டி வைப்பது விதியாகிவிட்டது. நெடுங்காலம் சென்றது. வழிபாடு நடக்கும்போது பூனையை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதன் தெய்வீக மகத்துவம் பற்றியும் அந்த ஆசிரமத்தின் அறிவுமிக்க சீடர்கள் நூல்கள் எழுதி வைத்தார்கள். எப்படியெல்லாம் வளர்கிறது, எவ்வளவு அழகாக அவருடைய மயிலே இருந்து விழுந்த சிந்தனை துளிகள் எவ்வளவு பெரிய சமுதாயத்தை அப்படியே படம் பிடித்து காட்டக்கூடிய அளவிற்கு இன்றைக்கு இது பொருந்தும்.
இன்றைய நிலைகளுக்கு இன்னும் பொருந்த வேண்டும். இதுதான் மிக முக்கியமானது. சொல்லுகிறார், நெடுங்காலம் சென்றது, வழிபாடு நடக்கும்போது பூனையை கட்டி வைக்க வேண்டிய அவசியம் பற்றியும் அதன் தெய்வீக மகத்துவம் பற்றியும் அந்த ஆசிரமத்தின் அறிவுமிக்க சீடர்கள் நூல்கள் எழுதி வைத்தார்கள். நெடுங்காலத்துக்கு பிறகு அந்த நூல்களை படித்தவர்கள் பூனையையே கோவில் கட்டி கும்பிடத் தொடங்கிவிட்டனர். பூனையையே கோவில் கட்டி கும்பிடத் தொடங்கிவிட்டனர். பல மதங்களில் சடங்குகள் சம்பிரதாயங்கள் எனப்படுபவை இப்படியே. மதவாதிகள் இந்த சடங்குகள் சம்பிரதாயங்கள் எப்படி வந்தன, ஏன் வந்தன என்பதை அறியாமலேயே அவற்றை பயத்தோடு பயபக்தியோடு செய்து கொண்டு வருகின்றனர். இவர்களிடம் ஏன் செய்கிறீர்கள் என கேட்டால் அதன் காரணம் அவர்களுக்கு தெரியாது. இது பகுத்தறிவுக்கு முரணாக இருக்கிறதே என்று கேட்டால், மதம் என்பது நம்பிக்கை அடிப்படையாக கொண்டது, இதில் பகுத்தறிவுக்கு இடமில்லை என்று சொல்வார்கள். இந்த சடங்கு இறைவனை அவமரியாதை செய்வதாக இருக்கிறதே என்று கேட்டால், இதை ஏற்படுத்திய விட நீ என்ன அறிவாளியா என்பார்கள். முன்னோர்கள் காலத்தை விட நம் காலம் அறிவு பெருகிய காலம். அறியாமையால் முன்னோர்கள் பல மூட நம்பிக்கைகளை கொண்டிருந்தார்கள். அவற்றை தவறு என்று தெரிந்தும் நாம் பின்பற்ற வேண்டுமா என்றால், வழி வழியாக செய்து வரும் சடங்கு சம்பிரதாயங்களை கைவிட்டால் தெய்வம் கோபித்து கொள்ளும், தெய்வ கோபம் நம்மை அழித்து விடும் என்றார்கள். இந்த பயமே அவர்களை சந்திக்க விடாமல் தடுத்து விடுகிறது. இப்படி அற்புதமான அறிவு விளக்கத்தை சில வரிகளிலே சொன்ன மாபெரும் சிந்தனையாளர்தான் புரட்சி கவிஞருடைய வரிசையிலே வந்த நம்முடைய மறைந்தும் மறையாமல் இருக்கக்கூடிய அருமை கவிக்கோ அவர்கள். எனவே அக்கவிக்கோ அவர்களுடைய சிந்தனை, அது கட்டுரையாக இருந்தாலும் கவிதையாக இருந்தாலும், காலத்தால் அழியாதது, காலத்தை தாண்டி நிற்கக்கூடிய ஒன்று. அப்படிப்பட்டவர்கள் இன்றைக்கு தேவை. ஏனென்றால் இன்றைக்கு மதம் என்பது ஒரு மார்க்கம் என்பது மாறி, மதம் என்பது வெறித்தனத்துக்கு ஒரு இடமானது என்று சொல்லக்கூடிய அளவிற்கு, பன்மதங்களுக்கு இடமில்லை, என் மதத்துக்குத்தான் இடம் உண்டும் என்று சொல்ல வேண்டிய இந்த காலகட்டத்திலேதான் கவிக்கோ போன்ற அந்த அறிவாயுத தொழிற்சாலைகள் இல்லையே என்று நாம் வருத்தப்பட வேண்டிய கட்டத்திலே இருக்கிறோம். அறிவு போர், கருத்து போர், உரிமை போர், மொழி போர் நடக்க வேண்டிய, பண்பாட்டு படையெடுப்பை எதிர்த்து போர் நடக்க வேண்டிய இந்த காலகட்டத்தில் கவிக்கோ இல்லை. ஆனால் கவிக்கோ அவர்கள் கொடுத்த கவிதைகள் இருக்கின்றன. அவர்களுடைய கவிதைகள் வெறும் எழுத்துக்களுடைய கோர்வைகள் அல்ல, மாறாக அவைகளெல்லாம் போர்க்கருவிகள், மிகப்பெரிய அளவிற்கு நம்முடைய உரிமை போர்க்கருவிகள் என்று கருதி அந்த உணர்வுகளை நாம் மிக தெளிவாக பயன்படுத்துவதற்கு கவிக்கோ என்றைக்கும் நமக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும். எனவே கவிக்கோவனுடைய இலக்கியங்கள், அவருடைய கவிதைகள், அவருடைய உயிர் ஓட்டமுள்ள எழுச்சி மிகுந்த கவிதைகள் முதுகெலும்பில்லாதவர்களுக்கெல்லாம் முதுகெலும்பை தரும். எழுச்சி ஏற்படுத்த வேண்டிய நேரத்தில் எழுச்சி ஏற்படுத்தும். யாருக்கு என்ன துணிவு வேண்டுமோ அதை தரும். எனவே தான் இங்கே அறிமுகப்படுத்திய நண்பர் சொன்னதைப் போல, திராவிட இயக்கத்தின் அற்புதமான சொத்துக்களிலே ஒன்று. எனவே தான் அந்த சொத்து என்றைக்கும் நாம் இழப்பதற்குரிய சொத்தல்ல, மீண்டும் மீண்டும் புதுப்பித்து கொண்டே இருக்க வேண்டிய ஒரு அற்புதமான அந்த சொத்து. அதற்குரியவர்கள் நாம். எனவே அவருக்கு நம்முடைய வீர வணக்கம். கவிக்கோ அவர்கள், அவர் தியாகராஜ கல்லூரியில் படிக்கும் பொழுதே தமிழ் கவிதையில் மாத்திரம் கவனம் செலுத்துவது என்று உறுதியாக தீர்மானித்து கொண்டு விட்டார். அவரோடு சேர்ந்த அனைவரும், தியாகராஜ கல்லூரியில் இருந்து படித்தவர்கள் அனைவரும், குறிப்பாக இந்தி மொழியை எதிர்க்க வேண்டும் என்று சொன்ன தமிழ் ஆர்வலர்களில் பெரும்பகுதி பேர் அவர் காலத்தில் இருந்தார்கள். அதில் குறிப்பாக சிவகங்கையில் உள்ள கவிஞர் மீரா அவர்கள்,
இருவரும் ஒன்றாகவே வாழ்ந்து ஒன்றாகவே கவிதை துறையிலும் இருந்து பெயர் வாங்கினவர்கள். அவருடைய இணைப்பில் கவிதை துறையில் தனியாக கவிதையை மட்டுமே தான் கவனம் செலுத்துவது, மற்ற துறையில் கவனம் செலுத்துவது இல்லை. ஏனென்றால் நீங்கள் திரைப்படத்துறையில் எழுதலாம், இலக்கியம் என்பது உரைநடைகள் இருக்கிறது, புதினங்கள் இருக்கிறது, இன்னும் பல துறைகள் இருக்கிறது. அதிலெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாமல் கவிதையில் மாத்திரம் கவனம் செலுத்துவது ஏன் என்று கேட்டார்கள். அப்பொழுது அவர் பதில் சொல்லியிருக்கிறார், கவிதை ஒரு சமுத்திரத்தை போன்றது, பெருங்கடல், அதில் ஆழங்காண முடியாதது. அவைதான் அதில்தான் கவனம் செலுத்துவது என்று உறுதியோடு இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். அப்படித்தான் இருந்தார். அவர் கவிதையில் முக்கியத்துவத்தை பற்றி சொல்லும் பொழுது அதுதான் பாரதி சொன்னார், கவிதை எனக்கு தொழில் கவிதை, அதில் உள்ளதில் தொழில் கவிதை, அதில் நாட்டு குலைத்தல், எமைப்பொழுதும் சோராதிருத்தல் என்பதுதான் என் லட்சியம் என்று மகாகவி பாரதி சொன்னார். அதே லட்சியத்தை தான் நம்முடைய கவிக்கவர்களும் அந்த லட்சியத்தை தான் கடைதி வரை உறுதியாக இருந்தார்கள். கவிஞனை பொறுத்தவரையில் எல்லா வகையில் உள்ள அனைத்து அரசியல்வாதிகள், பொறியாளர்கள், பல துறையில் உள்ளவர்களை விட கவிஞன்தான் உயர்ந்தவன். கவிஞன்தான் மனிதனுடைய மனச்சாட்சியை தொட்டு பேசக்கூடிய கவிஞன்தான் மக்களுடைய குரலாக ஒழிக்கக்கூடியவன். கவிஞன்தான் முந்திய தலைமுறையினுடைய வாரிசாக இருந்து வாழும் தலைமுறையில் உள்ள தீமைகளையும் கொடுமைகளையும் எதிர்த்து போராடக்கூடிய வல்லவனாக கவிஞன்தான் இருக்க முடியும். ஏனென்றால் கவிஞன்தான் மக்களுடைய குரலை, அவனுடைய வேதனையை, உள்ளத்தில் உள்ள எரிச்சலை அவன்தான் குரலாக சொல்ல முடியும் என்ற முறையில் அவன்தான் உண்மையான கவிஞன். அப்படித்தான் நம்முடைய கவிக்கோவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். கவிஞனுடைய உள்ளமாகத்தான் இருந்திருக்கிறான். அதுதான் மற்ற எல்லோரும் பிறப்பார்கள், வாழ்வார்கள், வரலாற்றில் ஆட்சியை நடத்துவார்கள், அவர்களை எல்லாம் விட கவிஞன்தான் ஆண்டாண்டு காலத்துக்கு வாழக்கூடியவனாகவும், கவிஞன்தான் புகழ் நிறைந்தவனாகவும், கவிஞனுடையதுதான் ஆயிரம் காலமானாலும் அவனுடைய புகழ்தான் நிலைக்கும். பாரதியார் சாகும் பொழுது 12 பேர் தான் இருந்தார்கள். பாரதியார் 39 வயசு தான், செல்லி 39 வயசு தான், பைரன் 39 வயசு தான். 39 வயசு வாழ்ந்தவர்கள் இன்னும் 100 காலமாக கவிஞர்களுக்கு பாரதிக்கு விழா எடுத்து வருகிறோம். அதேபோல்தான் கவிஞன் என்றைக்கும் வாழ்வான். அந்த முறையில்தான் நம்முடைய கவிக்கவர்கள் என்றைக்கும் வாழக்கூடிய கவிஞனாக இருக்கிறார். இவருடைய கவிதை மற்ற எல்லோரை விட நிலைத்திருக்கும் என்பது கவிதை அழகியல் மாத்திரமல்ல, இவர் கவிதையில் மரபு கவிதை, தமிழ்நாட்டின் வரலாற்றில் மரபு கவிதையா புது கவிதையா என்று வரும். இப்பொழுது புது கவிதையை விட மேற்கத்திய ஹைக்கூ கவிதையும் வந்துவிட்டது. உருதுவில் கஜல் என்று சொல்வார்கள், முசேரா என்று சொல்வார்கள். அதெல்லாம் சிறந்த கருவியாக கருத்துக்களை சொல்லக்கூடியதாக இருக்கும். அவ்வளவும் இவர் ஜீரணித்து கொண்டு அந்த முறைகளெல்லாம் தனதாக்கி தமிழில் படைப்புகளை கொண்டு வந்தார். அதில்தான் அவருக்கு அவருடைய மொழி, பிறந்த மொழி தாய்மொழி உருது, வளர்ந்த மொழி தமிழ், இரண்டிலும் கரை கண்டவர். அதேபோல் அவருடைய சொல்லும் பொழுது நம்முடைய குர்ஆனை படிக்கும் பொழுது அரபு மொழி, மற்றது பூராவும் உருது மொழியிலும் உருது மொழியோடு சேர்ந்து பார்சி மொழியிலும் இவருடைய நம்முடைய கவிஞர்கள் இல்லாமல் உள்ள கலீல் கிப்ரானை போன்றவர்கள் இவர்களுடைய கவிதைகளெல்லாம் படித்து பார்சி மொழியோடு சேர்ந்து பல மொழிகளை கற்று அறிந்தவர். அந்த முறையில் கவிஞராக இருந்திருக்கிறார். ஆனால் கவிஞர் என்று வரும் பொழுது தன் காலத்தை விட இருக்கக்கூடியதில்
என்னென்ன கொடுமை உண்டோ அவ்வளவும் அந்த கொள்கை அடிப்படையில் உறுதியாக இருந்து வந்திருப்பதனால்தான் அவருடைய கவிதை அழகியல் உள்ளது. மதங்களை பற்றி விமர்சிக்கும் பொழுது கூட அந்த மதமொழியை டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் வர்ணாச்சிரமத்தை எதிர்த்து வரும் பொழுது அந்த மொழியவே படிக்க வேண்டும் என்று சமஸ்கிருதத்தை முழுமையாக படித்தவர். அதை போல்தான் இவர் எல்லா கருத்தையும் சொல்ல வேண்டுமானால் அதில் எல்லா மொழிகளையும் படித்து அதனுடைய கொள்கைகளையும் புரிந்து அந்த கொள்கைகள் மூலம் மக்களிடம் எடுத்து சொல்வது என்ற முறையில் வரும்பொழுதுதான் எல்லா கவிஞருடைய உள்ளத்தையும் படித்து உலக மொழிகளையெல்லாம் படித்து தன்னுடைய கவிதையை கருவாயாக கொண்டார். அந்த கவிதையில்தான் இன்றைய வரலாற்றை பற்றி எல்லா அழகியல் உண்டு அவற்றிடம் மதங்களை பற்றி விமர்சிக்கும் பொழுதும் மெல்லிசாக ஒரு அழகியலாக ஆத்திரமில்லாமல் அதை புரியக்கூடிய முறையில் அதை சொல்லும் பொழுதுதான் அது நமக்கு ஒரு மொழியை பற்றி மதத்தை பற்றி உள்ள உண்மை என்ன என்று புரிய முடியும். அந்த அளவுக்காகத்தான் அவரை எல்லோரும் நேசிக்கிறார்கள். அவர் கொடுமையை எதிர்த்து சொல்லும் பொழுது பார்த்தது நான் அவருடைய சமீப காலத்தில் உள்ள எழுத்துக்களை நான் படித்து ரசித்திருக்கிறேன். நம்முடைய நண்பர் சொன்னார் வெள்ளம் வந்தது, அந்த வர்தா புயல் வந்தது, அங்கே வெள்ளமும் வந்துவிட்டது, மரங்கள் விழுந்தன, மாடுகள் செத்தன, மனிதர்களும் இறந்தார்கள் என்று சொல்வதோடு இல்லாமல் கடைசியில் எழுதினார் அரசும் செத்துவிட்டது. இவ்வளவும் செத்ததோடு என்று சொல்லி முடித்திருக்கலாம், எல்லாம் செத்துட்டது. பார்த்தா அதை படிக்கும் பொழுது தான் எனக்கு நாமளும் இதெல்லாம் பார்த்துருக்கோம், இதை சொல்ல தெரியலையேன்னு நினச்சேன். இவ்வளவும் என்னுடைய புத்தகங்களே போயிட்டது பாதி. அது பூராவும் அதே மாதிரி தண்ணி குடிக்க தண்ணி கிடைக்கல, ஆனால் மாடுகளும் செத்தது, மரமும் விழுந்தது, அதேபோல் மனிதர்களும் செத்தார்கள் என்றதோடு நிறுத்தியிருந்தால் யாரும் பொறுப்பில்லைன்னு வந்துடும். ஆனால் ஆட்சி நடத்தினதும் அந்த 15 நாளில் செத்து விட்டது என்று சொல்லக்கூடிய துணிச்சல் நம்முடைய கவிக்கு அவர்களுக்குத்தான் இருந்திருக்கிறது. அவை அந்த அளவுக்கு செயல்படவில்லை. யாரோ ஒரு முஸ்லீம் பையன் ஒரு பிரசவ வேதனையில் இருக்கக்கூடிய பெண்ணை தூக்கி கொண்டு போய் மருத்துவமனையில் சேர்த்து அந்த பிள்ளைக்கும் குழந்தை பிறந்த பிறகு அந்த பிள்ளைக்கு பேர் வைத்தது தன்னை கொண்டு வந்த இஸ்லாமியன் பேரைத்தான் அதில் விட்டிருக்கிறார்கள். அவை இதெல்லாம் பல மக்களாக அந்த புயலை ஒட்டி சேவை செய்தது உண்டு, ஆனால் அரசு சேவை செய்யாமல் அப்படியே இருந்துவிட்டது. அந்த நிலையெல்லாம் நேரடியாக எடுத்து சொன்ன பெருமை நம்முடைய கவிக்கோவர்களுக்கு உண்டு. இன்னும் பல விஷயங்களை சொல்ல முடியும். அதில் வரும்பொழுது குறிப்பாக ஒரு கவியை மாத்திரம் சொல்லி முடிக்க விரும்புகிறேன். அவர் சொல்லும் பொழுது அந்த கவிதை இன்றைக்கு நாடு எப்படி இருக்கிறது என்று சொல்லும் பொழுது அதில் இந்தியாவில் முன்பு நீதிமன்றம் என்றால் குற்றவாளிகளை தண்டிக்கும் இடம், நீதிபதி நீதிமன்றம் என்றால் குற்றவாளிகளை கூடிய தண்டிக்கும் இடம் என்றுதான் நமக்கு எல்லோருக்கும் தெரியும். இப்போது நீதி தேவியின் கண்கட்டை அவிழ்த்து நீதிபதிகளின் கண்களை கட்டி குற்றவாளிகள் கண்ணாமூச்சி ஆடுகிறார்கள். அதாவது நீதி தேவியினுடைய கண்ணை கட்டியிருப்பார்கள். யார் வந்திருக்கிறார்கள், குற்றவாளி யார், குற்றவாளிக்கு சாட்சி சொல்லுபவர்கள் யார், குற்றவாளி இல்லாமல் இருப்பவர் யார் என்று பார்த்து ஆளை பார்த்து நீதி சொல்ல முடியாது, உண்மையை பார்த்து நீதி சொல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் நீதி தேவிக்கு கண் கட்டப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்பொழுது அந்த நீதி தேவிக்கு கட்டப்பட்ட கண்ணை கட்டியிருப்பதை அந்த துணியை எடுத்து நீதிபதிகளுடைய கண் கட்டப்பட்டு விட்டது. நீதிபதிகளுடைய கண்ணை கட்டியிருப்பது அரசல்ல, அந்த குற்றவாளி. குற்றவாளிக்கு அவ்வளவு வலு இருக்கிறது. அந்த குற்றவாளி தானே வலு இருக்கின்றால்
அரசுக்கும் சேர்ந்த அந்த வலு அவனுக்கு வந்திருக்கிறது. ஆகவே நீதி தேவதைக்குள்ள கட்டப்பட்ட கண்ணு மறைத்த துணியை நீதிபதியை கண்ண மூடி கட்டி வைத்தது குற்றவாளி. அந்த முறையில்தான் இப்போது நீதி தேவதையின் கண்ணு கட்டை அவிழ்த்து நீதிபதிகளின் கண்களை கட்டி குற்றவாளிகள் கண்ணாமூச்சி ஆடுமிடமாக மாறிவிட்டது. நீதிபதிகள் நீதிமன்றம் கண்ணாமூச்சி ஆடக்கூடிய இடமாக, குற்றவாளிகளே அந்த விளையாட்டை செய்யக்கூடாது வந்திருக்க இடமாக வந்து ரொம்ப ஆழமான கருத்தை. அதிலும் குஜராத்தில் நடந்த அந்த சம்பவத்தை ஒட்டித்தான் இந்த இதை எழுதியிருக்கிறார். இது நீதிபதி இன்றைக்கும் அப்படித்தான் இருக்கிறது. நீதி யாரோ கையில் இல்லை, அரசும் கவனிப்பதில்லை. எவ்வளவு பெரிய தீர்ப்பை குன்கா கொடுத்த தீர்ப்பை குமாரசாமி மாற்றி எழுத முடிந்தது, ஒன்றுமே இல்லை என்று எழுத முடிந்தது. பிறகு குன்கா தீர்ப்பை உச்சநீதிமன்றம் உறுதிப்படுத்தி தீர்ப்பு அளித்து விட்டது. ஆனால் அந்த தீர்ப்பும் என்னாகிவிட்டது என்பது அதெல்லாம் மறைக்கப்பட்டு எல்லாம் உண்மை, எல்லோரும் தியாகிகள், சிறை சென்றிருப்பவர்களாம் தியாகிகள் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்திருக்கிறேன்னு சொன்னால் நீதி எங்கே இருக்கிறது? அந்த நீதி எப்பேற்பட்ட நீதியாக இருக்கிறது என்பதைத்தான் இது சுட்டி சாட்டுகிறது. ஆகவே நீதி தவறி இருக்கக்கூடிய காலம், நீதி திசை திருப்பப்படக்கூடிய காலம். இந்த காலத்தில் நம்ம கவிக்கு அவருடைய கவிதை கருத்துகள் அத்தனையும் கொடுமையில் எதிர்த்து நிற்கிறது. மத சார்பின்மையை கொள்கையை உறுதிப்படுத்துகிறது. மதமது அவர்களுடைய நம்பிக்கை, ஒவ்வொரு நம்பிக்கையும் அவரோடு இருக்க வேண்டும். ஆனால் மத சார்பின்மை என்பதை எல்லோரும் ஒத்துக்கொண்டு அந்த நிலையில் அவர்களுடைய வணங்கக்கூடிய தெய்வமோ மதமோ அவர்களுக்கு அது அரசியலில் வரக்கூடாது. அரசியல் வந்தால் ஆபத்தில் வரும். அவை அரசியலில் மதம் கலக்காமல் அவருடைய உரிமையாக இருக்க வேண்டும் என்று சொல்லுது. இதை இன்றைக்கு அதை மாற்றி அரசி ஒரே தேசம், ஒரே மொழி, ஒரே வரி, ஒரே ஆட்சி என்ற முறையில் இன்றைக்கு திசை திருப்பி கொண்டு போடைய ஆபத்து இருக்கிறது. அதை எதிர்த்து உறுதியாக போராட வேண்டுமானால் நாம் எல்லோரும் ஒன்றுபட்டிருந்து, அதிலும் இஸ்லாமிய சமுதாயம் என்பது ஏதோ இஸ்லாமியர்கள் கூட்டம் என்பதுக்காக அல்ல. எனக்கு முன்னால் சொன்னார்கள் மனவி முஸ்தபா, ஐக்கிய நாட்டு சபையினுடைய தீர்ப்பில் உலகம் பூராவுக்குள்ள செம்மொழி என்பதை முதல் முதல் செம்மொழியை ஐக்கிய நாட்டு மன்றத்தில் கொண்டு வந்து தமிழுக்கு மூத்த மொழி, இப்பொழுதும் பழக்கத்தில் இருக்கக்கூடிய மொழி, சிறந்த மொழி, இதற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்று கொண்டு வந்த பெருமை மனவை முஸ்தபாவுக்கு உண்டு. அதேபோல் நம்முடைய கண்ணியத்துக்குரிய காரியமில்லத்தவர்கள் அரசியல் நிர்ணய சபையில் உறுப்பினராக இருக்கும் பொழுது அவர் உறுதியாக சொன்னார், செம்மொழி என்பதை விட எல்லா மக்களாலும் பேசக்கூடிய மொழி, எல்லா மொழிக்கும் முந்திய மொழி, எல்லா நாடுகளிலும் பேசக்கூடியது, எல்லா நாடுகளுக்கும் குடியேறியவர்கள் தமிழர்கள். ஆகவே அந்த மொழி ஒரு இன்றைக்கு செம்மொழியாக கருதப்பட வேண்டும், அந்த மொழி தேசிய மொழியில் ஒன்றாக கருதப்பட வேண்டும் என்று அரசியல் நிர்ணய சபையில் முதல் முதல் குரல் கொடுத்த பெருமை கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத்தவர்களுக்கு உண்டு. ஆகவே அந்த பாரம்பரியம் இன்றைக்கு இருக்கிறது. இஸ்லாம் ஒரு மதமாக இருக்கிறான், ஆனால் அனைவரும் இந்த நாட்டில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்களும் எல்லாம் மதத்தைச் சேர்ந்தவர்களும் ஒன்றாக இருந்து தமிழன் என்ற உரிமையை பாதுகாக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. அந்த முறையில் கவிக்கு அவர்களுடைய நினைவாக விழா நடத்துவது பெருமை மரியாதைக்குரியது, அது மதிக்கப்பட வேண்டும். அதே நேரத்தில் அவருடைய மொழிகளையும் அவருடைய படைப்புகளையும் தொடர்ந்து எல்லா மக்களுக்கும் பரப்ப வேண்டியதும் பாதுகாக்க வேண்டியதும் என்ற கடமை நமக்கு இருக்கிறது. கவிக்கு அவர்கள் அப்துர்ரஹ்மான் என்று பெயர் பெற்று படித்து கவிதையில் எழுதி பல்வேறு ஆய்வுகளை மேற்கொண்டு தமிழ் மொழியில் இன்றைய தினம் எல்லோருமே கவிக்கோ என்று பாராட்டக்கூடிய அளவுக்கு அவருடைய
தொண்டு தமிழ் மக்களால் நினைவுகூறப்படுகிறது. தமிழ் இலக்கிய மரபில் பல அரிய இலக்கியங்களை செய்தவருடைய பெயர்கள் எல்லாம் தெரிவதில்லை. உண்மை பெயர் தெரியாமல் மக்கள் வைத்த பெயர் தான் நிலைக்கிறது. அந்த தமிழ் மரபுபடி இன்றைய தினம் அப்துர்ரஹ்மான் அவர்களும் தமிழ் மரபுக்கு ஏற்ற வகையில் கவிக்கோவாக இன்று தமிழ் மக்களால் உயர்த்தப்பட்டிருக்கிறார். தமிழ் இலக்கியத்திலே இருந்த பெரும் புலவர்கள் அன்றிருந்த அரசர்களை அவர்களுடைய சிறப்புகளை தமிழ்நாட்டு வரலாற்றோடு இணைத்து பாடியிருக்கிறதை நாம் பார்த்திருக்கிறோம். அதை போன்றே தமிழ்நாட்டிலே சீர்திருத்தம் மேற்கொண்ட பெரியார், தமிழ்நாட்டில் புதிய எழுச்சியை உருவாக்கிய பேரறிஞர்னா, அவர்களை தொடர்ந்து தமிழ் சமுதாயத்துக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற தலைவர் டாக்டர் கலைஞர், இப்படி தமிழ்நாட்டு மக்களுக்கு அரசியல் துறையில் சமூக சீர்திருத்த துறையில் முன்னோடிகளாக திகழ்ந்து இருக்கிற தலைவர்களை வாழ்த்தி போற்றி கவிக்கோ அவர்கள் இயற்றிய பாடல்கள் நிறைய. கவி அரங்குகளில் மேடை பேச்சுகளில் அவர் இதனை செய்திருக்கிறார். இது எல்லாம் தமிழ் மரபுக்கு ஏற்ற வகையில் அவருடைய வாழ்க்கை தொடர்ந்திருக்கிறது என்பதற்கு அடையாளங்களாக இருக்கின்றன. தமிழ் மொழிக்கு அரபியிலிருந்து, பார்சியிலிருந்து, உருதுவிலிருந்து, இந்தியிலிருந்து, சமஸ்கிருதத்திலிருந்து அவர் கற்ற பல்வேறு தத்துவங்களை எல்லாம் தமிழ்படுத்தி அதனை தமிழ் மக்கள் உணரச் செய்த பெருமை அவருக்கு உண்டு. அவருக்கும் எனக்கும் ஏறத்தாழ 1956 நெருங்கிய பழக்கம் உண்டு. அவர் கல்லூரி மாணவராக இருந்த காலத்திலேயே அவரோடு பழகக்கூடிய வாய்ப்பு என்னை போன்றவர்களுக்கு இருந்தது. கடந்த 60-65 காலம் அவரோடு பல்வேறு நிகழ்வுகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பையும் நான் பெற்றிருக்கிறேன். தமிழ் இலக்கியத்திலே அவர் ஆரம்ப காலத்திலே நிறைய படித்து அதன் ஊறி போய் அதுவே தனது மார்க்கமாக கொண்டிருந்த காலம் கூட இருந்தது. பிறகுதான் மீலாது மேடைகளில், திருக்குறான் மாநாடுகளில், திருக்குறான் விளக்க கூட்டங்களில், பிறகு அவர் நிறைய கலந்து கொண்டு சமய சார்பான கருத்துக்களையும் நிறைய உள்வாங்கி அதனையும் பல்வேறு சமயங்களில் வெளிப்படுத்தியிருக்கிறார். அவர் எழுதியது பாடியது தமிழ்நாட்டு அறிஞர்கள்னாலே இன்றைய தினம் போற்றப்படுகிறது. இனி வருங்காலத்திலும் காலம் இருக்கும் காலமெல்லாம், நாள் இருக்கும் நாளெல்லாம் அவருடைய கவிதைகளுக்கு இந்த தமிழ் மண்ணில் எப்பொழுதும் வாழ்த்தும் வரவேற்பும் இருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது. 1000 ஒரு முறை இப்படிப்பட்ட கவிஞர்கள் தோன்றுகிறார்கள் என்று அறிஞர்கள் சொல்லுவார்கள். தமிழ்நாட்டு முஸ்லிம் சமுதாயத்திலே தமிழுக்கு பாடிய புலவர்கள் நிறைய பேர் உண்டு. ஆனால் கவிக்கோ அவர்கள் உள்ளங்களில் என்றும் நிற்கக்கூடிய ஒரு அற்புதமான கவிஞராக, மக்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு அருமையான கவிஞராக, மக்களுடைய கருத்துக்களை வெளியிடக்கூடிய ஒரு அற்புதமான
கவிஞராக இன்றைய தினம் உயர்ந்திருக்கிறார். அவருடைய நினைவேந்தலில் எல்லா தரப்பு மக்களும் இன்றைய தினம் வந்து பங்கேற்றிருப்பது மிக உயர்ந்த நிலைக்கு அவர் சென்று விட்டார் என்பதைத்தான் நமக்கு காட்டுகிறது. அவருடைய கவிதைகளில், கட்டுரைகளில், அவருடைய உரைகளில் நாம் கண்டது தமிழுக்கு முன்னுரிமை. தமிழ் மொழி உலக மொழிகளுக்கெல்லாம் முதல் மொழி, மூத்த மொழி. இந்த தமிழ் மண்ணில்தான் முதல் மனிதன் தோன்றினான். ஆதம் தோன்றியதும் இங்கேதான். ஆதமுடைய துணைவியாக கருதப்படுகிற ஹவ்வா, ஏவாள் தோன்றியதும் இங்கேதான். அவர் அடிக்கடி எங்களிடத்தில் சொல்வது உண்டு, ஔவையார் தான் அவ்வா, ஏவாள் என்பார். ஔவையார் மூதாட்டி. ஔவையாருடைய வரலாறும் ஔவாவுடைய வரலாறும் ஏவாளுடைய வரலாறும் ஒன்றுதான் என்று அவர் சொல்வதுண்டு. அந்த துண்மையை பற்றி அவர் நிறைய பேசியிருக்கிறார். கல் தோன்றி மண் தோன்ற காலத்தே வாழோடு முன்தோன்றி மூத்த குடி என்று புறப்பொருள் வெண்பாமாலையிலே வரக்கூடிய இந்த பாடலை ஒரு சமயம் விவாதம் எடுத்துக்கொண்டு சொன்னார். பொய்யகல நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கையகல. கழுதோண்டி மண்தோன்றா காலத்தே வாளோடு முன்தோண்டி மூத்த குடி என்பதற்கு விளக்கம் சொல்ல வந்த கவிக்கு அவர்கள் குரானிலும் பைபிளிலும் நோவாவுடைய வரலாறு சொல்லப்பட்டிருக்கிறது. வெள்ளப்புரளை ஏற்பட்டு உலகமே அழிந்து போயிருக்கிறது. அந்த நோவாவுடைய கப்பல் ஒரு மலை மேல் போய் மோதி நிற்கிறது. 40 நாள் இரவு பகலாக பெய்த மழை பிறகு வடிய தொடங்குகிறது. அந்த நோவாவுடைய கப்பல் முதன் முதலில் வெள்ளத்தில் மலை ஓரத்திலே மோதி நின்ற பொழுது வையகம் போர்த்த வயங்கொலி நீர் கையகல. உலகமெல்லாம் பரவியிருக்கிற இந்த பிரளயம், இந்த நீர் கொஞ்சம் கொஞ்சமாக விலக மேலே கல்லுதான் தெரிகிறது, பிறகுதான் மண்ணு தெரிய போக ஆரம்பிக்கும். ஆக அந்த கல் தோன்றிய அந்த காலத்திலேயே இந்த மூத்த குடியாக இருப்பவன் தமிழன் என்று நாம் சொல்லும் பொழுது இங்கே குமரி கண்டம் அது பிரளயத்தில் அழிந்தது, நோவா அதில் கப்பல் போனது, அந்த நோவாவும் நாவாயும் அது தமிழன்தான், அதே தமிழ்நாட்டிலிருந்து தான் அந்த நோவாவும் வந்தார், அந்த பிரளயத்தில் மக்களை காப்பாற்றிய நோவாவும் தமிழ்நாட்டைச் சேர்ந்தவர் தான், அதுதான் குமரிக்கண்டத்தில் ஏற்பட்ட அந்த வெள்ள பிரளயம் என்ற விளக்கத்தை ஒரு முறை எங்களிடத்திலே சொல்லி இதை பற்றி நிறைய ஆய்வுகள் தொடர வேண்டும் என்று சொன்ன அந்த பெருமை எனக்கு தெரிகிறது. ஆக கவிக்கோ அவர்களுடைய இந்த நினைவேந்தல் கூட்டத்தில் ஒன்றை நினைவாக நான் சொல்ல விரும்புகிறேன். அவர் எல்லாவற்றையும் பற்றி எழுதியிருக்கிறார். ஒரு வித்தியாசமான சிந்தனையாளர். அவருடைய சிந்தனை, அவருடைய கவிதையில் ஒவ்வொன்றை எடுத்து பார்த்தால் திருக்குறள் தான் மிக எளிமையானது என்று இலக்கியத்திலே சொல்வார்கள் பெரியவர்கள் கவிஞர்கள். அந்த திருக்குறளை பின்பற்றி எளிமையாக சுருக்கமாக அதே நேரத்தில் உள்ளத்தை தைக்கக்கூடிய அளவுக்கு சொன்னவர் கவிக்கோதான். அவரை பின்பற்றி தான் இனி வருங்காலத்தில் நிறைய பேர் வருவார்கள், வரவும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் சொல்லி, எல்லாவற்றையும் தேடி, எல்லாவற்றையும் பார்த்து விட்டு தனக்குத்தானே சொல்லிக்கொண்டார். ஊர் உலகம் வையகம் பிரபஞ்சம் எல்லாம் தேடி எங்குள்ளதையெல்லாம் பார்க்கிறோமே, எல்லாம் பார்த்துருக்கிற நாம்
நமது உள்ளத்தை பார்த்தோமான், ஊர் உலகத்தை பார்க்கிறோம், அதனை பற்றி யோசிக்கிறோம், ஆனால் நமது உள்ளத்தை நோக்குகிறோமா? உள்ளத்தை நோக்க வேண்டும். உண்மை தெரிய வேண்டுமானால் உலகத்திலே உள்ளதையெல்லாம் பார்ப்பதை பார்த்தாலும் இறுதியில் உள்ளத்தை நோக்கில்தான் உண்மை வெளிப்படும். ஆக உள்ளத்தை நோக்கு அவருடைய கவிதைகளை மிக உயர்வாக கருதக்கூடிய ஒன்று. அவர் சொன்னது, மற்றவர் மனதிற்குள் நுழைய முயல்பவனே, நீ உன் மனத்திற்குள் நுழைய முயன்றதுண்டா? மற்றவர் மனதிற்குள் நுழைய முயல்பவனே, நீ உன் மனதிற்குள் நுழைய முனையதுண்டா என்று கேட்டார். அதைத்தான் இன்று தமிழ்நாட்டில், இந்திய நாட்டில், உலக மக்கள் மத்தியிலே கேட்க வேண்டிய கேள்வி. ஆக மனிதன் தன்னை பற்றி சிந்தித்து தன்னை உணர்ந்து கொள்ளுகிற போது தான் உண்மை வெளிப்படுகிறது. அந்த உண்மையை உணர்ந்து கொள்கிற நேரத்தில்தான் ஜாதி, மதம், மொழி, இனம், தேசம் இந்த மாதிரியான வேறுபாடுகள் எல்லாம் தவிடுபொடியாகிறது. ஆக உள்ளத்தை உணர்ந்து, உள்ளத்தை தெரிந்து, தன்னை அறிந்த ஒரு தலைவராக உயர்ந்தவர் கவிக்கோ. தன்னை உயர்ந்த காரணத்தினாலே தான், தன்னை அறிந்த காரணத்தினாலே தான் அவருடைய பார்வை எல்லாவற்றையும் மேலான ஒரு பார்வையாக இருந்தது. அந்த பார்வையில் ஜாதி பார்வை கிடையாது, மத பார்வை கிடையாது, எல்லாவற்றையும் மிஞ்சி ஹி வாஸ் ரியலி எ மெக்னிஃபிசன்ட் ஹியூமன் பீயிங். ஒரு மிகப்பெரிய மனிதாபிமானியாக அவர் திகழ்ந்திருக்கிறார். அந்த கவிதையில் அதைத்தான் அவர் திரும்ப திரும்ப நிலைநாட்டியிருக்கிறார். மதத்தின் அடிப்படையில் கோலங்களை வைத்து கொண்டு கொடுமைகளை விளைவிப்பதை எப்பொழுது நிறுத்தப் போகிறோம்? இந்து, முஸ்லீம், கிறிஸ்தவன் என்று சொல்லிக்கொண்டு அடிப்படை உண்மையை மறந்துவிட்டு எத்தனை வாழப்போகிறோம் என்று அவர் கேட்ட கேள்விகள் ஏராளம். அந்த கேள்வியைத்தான் இன்று சமுதாயத்திலே ஒவ்வொருவரும் கேட்டாக வேண்டும். மதத்தின் அடிப்படையில், ஜாதியின் அடிப்படையில், தேசியத்தின், மொழியின் அடிப்படையில் வெறியை தூண்டுவது என்பது மனிதாபிமானத்திற்கு விரோதமான ஒன்று. அந்த விரோதத்தை மண்ணிலே போட்டு புதைக்க வேண்டிய காலம் இது என்று கவிக்கோர் நிலைநாட்டியிருக்கிறார். அந்த கொள்கையில் நாம் எத்தனை பேர் நிற்க வேண்டும் என்று சொல்லி குருநானக் அவர்களை ஒரு காலத்திலே சொன்னார்கள், பாபா நானக் ஷா ஃபக்கீர், இந்துக்கா குரு, முசல்மானுக்கா பீர் என்று குருநானக்கை ஒரு வாயிலே சொன்னார். அவர், நான் ஒரு இந்து கிடையாது, நான் ஒரு முஸ்லீம் கிடையாது, ஐ ஆம் ஏ ஹியூமன் பீயிங், நான் ஒரு மனிதன். இதே பாணியில்தான் தமிழ்நாட்டிலே ஏறத்தாழ 60-70 ஆண்டு காலம் கவிதை உலகிலே வாழ்ந்த கவிக்கு அவர்கள் தன்னை எந்த மதத்தின் அடிப்படையில் சேர்த்து விடாமல் மதங்களுக்கெல்லாம் மூலமாக இருக்கிற உண்மை மதவாதியாக, அது மனிதாபிமானவாதியாக, உண்மையை உணர்ந்தவராக, எல்லோரையும் அரவணைத்து செல்லக்கூடிய, எல்லோரையும் அன்பு செலுத்தக்கூடிய, எல்லோரையும் சகோதர சகோதரிகளாக பாவிக்கக்கூடிய ஒரு அற்புத நிலைக்கு தன்னை உயர்த்தி கொண்டவர். அந்த நிலைக்கு அறிஞர்கள் உலகமும், தமிழ் மக்கள் உலகமும், மனித சமுதாயம் உயர வேண்டும் என்பதுதான் கவிக்கோ அவர்கள் கண்ட கனவு. கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் 4 தமிழ்ச்சங்கம் தோன்றிய தென்பாண்டி சீமையிலே அதன் தலைவராம் மதுரையிலே பிறந்தவர். 4 தமிழ்ச்சங்கம் கண்ட மதுரையிலே 5வது தமிழ்ச்சங்கமாக உதித்தவர் அன்புக்குரிய கவிக்கோ என்று சொல்லலாம். அவரே ஒரு தமிழ்ச்சங்கம் கல்லூரி காலம் தொட்டு பல கவிஞர்களை உருவாக்கி தந்த பெருமை அவருக்கு உண்டு. அது மட்டுமல்ல, இன்னும் நான் சொல்லுவேன், அவர் உருவாக்கியிருக்கிற இந்த இஸ்லாமிய தமிழ் இலக்கிய கழகம் இருக்கிறது, அதை நான் 6வது தமிழ்ச்சங்கமாக பார்க்கிறேன். 3 மணிக்கு தொடங்கிய காமராசர் அரங்கிலே நடக்கிற இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற போது
மேடையிலே மங்கிய இந்த ஒலி வெளியிலே மேலே இருந்து பார்க்கிற போது காமராசர் அரங்கிலே மேடையிலே உட்கார்ந்திருக்கிறோமா அல்லது சென்னை மெரினா கடற்கரை ஓரத்திலே இருக்கிறோமா என்பதை போல எனக்கு தோன்றியது. எதிரே மேலே கடல் மேலே மிதக்கிற தூய வெண்மையான நுரைகளைப் போல வெண் தொப்பிகள் குல்லாக்கள், பக்கத்தில் கருப்பு தலை. இங்கிருந்து பார்த்தா கடல் அலை கடல் நீர் மேலே இருக்கக்கூடிய வெண்மையான நுரை இது சேர்ந்திருக்கிற மாதிரி இங்கிருந்து மேடையில் இருந்து பார்க்கிற போது அரங்கம் தோன்றுகிறது, அரங்கம் நிறைந்திருக்கிறது. எனக்கு முன்னாலே பேசிய பெருமக்கள் எல்லாம் அவருடைய கவிக்கோ அவர்களுடைய புகழை பெருமைகளை எல்லாம் அள்ளி அள்ளி உள்ளத்திலே தந்தார்கள். கவிக்கோ அவர்கள் குண்டாவிலே சேர்த்து வைக்கவில்லை, அண்டாவிலே சேர்த்து வைத்திருக்கிறார் கவித்திறமையெல்லாம், அதுவும் அண்டா அண்டாவாக வச்சிருக்கிறார். வந்த கவிஞர்கள் எல்லாம் டம்ளரில் இல்லை, அவங்கவுங்க செம்பால் அள்ளி கொடுக்குற மாதிரி அவர் சேகரித்து வைத்த தேனை அள்ளி ஊற்றியிருக்கிறார்கள். முன்னாலே பேசிய அன்புக்குரிய நம்முடைய வைகோ அவர்களும் கவிப்பேரரசு வைரமுத்து அவர்களும் வாலி வாலியாக அள்ளி நம்முடைய கவிக்கோவின் தேனை ஊற்றியிருக்கிறார்கள். தேனுண்ட வண்டுகளாய் எல்லோரும் மயங்கி கிடக்கிறீர்கள். நேரமும் அதிகமாகி கொண்டிருக்கிறது. எனவே நீண்ட நேரம் நான் எடுப்பது நியாயமல்ல. சுருக்கமாக அருமையனன் கவிக்கோ அப்துல் ரஹ்மானோடு பலமுறை பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் எனக்கும் பழகக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தது. அநேகமாக அவர்கள் இயற்கை இதுவிற்கு முன்னாலே சில தினங்கள் இருக்கலாம் அல்லது ஒன்று இரண்டு வாரங்கள் இருக்கலாம் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைமை அலுவலமாக இருக்கக்கூடிய சத்தியமூர்த்தி பவனிலே ஒரு விழா ஏற்பாடு செய்திருந்தேன். அது பண்டித ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய நூற்றாண்டு விழா. அந்த நூற்றாண்டு விழாவிற்கு சிறப்பு சொற்பொழிவு ஆற்றுவதற்காக அருமையனன் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களை அழைத்திருந்தோம். அங்கே சத்தியமூர்த்தி பவனுக்குள்ளே இருக்கக்கூடிய ராஜீவ்காந்தி நினைவு அரங்கிலே வந்து ஒரு அற்புதமான நினைவுரையை புகழஞ்சலியை நேருவின் பெருமைகளை எடுத்து சொல்லி சிறப்பாக பேசினார். அது தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சிக்கு கிடைத்த பாக்கியமாக பெருமையாக நான் கருதுகிறேன். அவர் சொன்ன கவிதைகள் பலவற்றை இங்கே பலரும் தொகுத்து சொன்னார்கள். அவர்கள் சொல்லாத ஒன்றிரண்டை அவருடைய வார்த்தைகளால் நினைவூட்ட விரும்புகிறேன். இனிய கீதை இந்துக்களையும் சீர்மிகு பைபிள் கிறிஸ்தவர்களையும் முதிர்ந்த குரான் முஸ்லீம்களையும் உருவாக்காமல் மனிதர்களை உருவாக்கட்டும், மனிதர்களை உருவாக்கட்டும். மரணம் பற்றி சொன்னார்கள். மரணம் என்றால் சுமை தாங்கி, இல்லை என்றால் வாழ்க்கை சுமையை எங்கே இறக்கி வைப்போம்? இன்றைக்கு நாட்டிலே நிலவுகிற லஞ்ச ஊழல் பற்றி எல்லாம் அதிகாரி லஞ்சம் வாங்கினார் சொன்னார்கள். தமிழ் மொழியின் தவ புதல்வர் மொழியை பற்றி அவர் சொன்னது, எம்மொழிக்கும் மூத்தவளே உன்னை போல் உயிர் மெய்யோடு இருப்பவர் யார்? காயாத கனிச்சுவையே காதருந்தும் கல்லே, காதருந்தும் கல்லே, அகம் நீ புறம் நீ எம் ஆறுயிரும் நீ எங்கள் முகம் நீ முகவரி நீ முடியாத புகழும் நீ. தமிழ்நாட்டில் அல்லது இன்றைக்கு இருக்க லஞ்ச ஊழல் நிலைகளை பற்றி
கிண்டலாக சொல்லுகிறார், அஞ்சு அஞ்சு லஞ்சம் வாங்கும் நெஞ்சினரே, உங்களுக்கோர் நற்செய்தி, இனிமேல் அஞ்சாமல் வாங்குங்கள், சட்டமே அனுமதிக்கிறது, ஆனால் எச்சரிக்கை 20% மேலே போகாமல் பார்த்து கொள்ளுங்கள். எப்படி இவ்வளோதான் வாங்குறாங்கன்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னு தெரில, ஆராய்ச்சி பண்ணியிருக்கார் எவ்வளோ லஞ்சம் வாங்குறாங்க சதவிகிதம். அப்படியே போனாலும் கவலை இல்லை, நீங்கள் தப்பாக சம்பாதித்த பணமே உங்களை வெளியே கொண்டு வந்துவிடும். நண்பர்கள் சொன்ன மாதிரி காயம்படும் ஓலைதான் சுவடியாகிறது, காயம்படும் கல்தான் சிலையாகிறது, காயம்படும் மூங்கில் தான் காணம்பாடுகிறது. அண்ணாவை பற்றி அவர் சொன்ன கவிதை சில பிடித்தமானவற்றை மட்டும் சொல்கிறேன். குணத்திலே அழுகின்ற போதும் மேகம் போல் அழுதவன் நீ, தொழுகின்ற போதும் அறிவையே தொழுதவன் நீ, எழுகின்ற போதும் இளங்கதிர் போல் எழுந்தவன் நீ, விழுகின்ற போதும் விதை போல் விழுந்தவன் நீ. இன்னும் சொல்லுகிறார், நீ பாம்பின் பல்லிலும் பாலை கறந்தாய், நீ பாம்பின் பல்லிலும் பாலை கறந்தாய், வேம்பின் கிளையிலும் தேன் கூடு கட்டினாய், வேம்பின் கிளையிலும் தேன் கூடு கட்டினாய். அதிகாரம் கெடுக்கும் என்று சொல்லுகிறவர்களே, உண்மையில் நீங்கள் அல்லவா அதிகாரத்தை கெடுத்தீர்கள், நீங்கள் அல்லவா திருடர்களிடம் செங்கோலை தந்தீர்கள், இதோ அது கண்ணக்கோல் ஆகிவிட்டது. ஆட்சிக்கு வருபவர்களை மக்கள் தேர்வு செய்கிற முறையாலே மனதிலே காயம்பட்ட காரணத்தினாலே மக்களுக்கு சொன்னது அது. கண்ணீர் ஆன்மா எழுதும் கடிதம். தேர்தலை பற்றி அவர் சொன்னது, சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் வாக்காளர்கள், சுயம்வர மண்டபத்தில் போலி நலன்களின் கூட்டம் வேட்பாளர்கள், வாக்காளர்கள் அல்ல அவர்கள் வேட்பாளர்கள், போலி நலன்கள், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள், கையில் மாலையுடன் குருட்டு தமயந்திகள். அதனால தான் யாருக்கு போடுறது தெரியாமல் போடுறாங்க. தீண்டாமை பற்றி அவர் சொன்ன ரெண்டே வரிகள், கடவுளிடம் கேட்கிறார், நீ தொட்டு படைத்தவனை இந்த மூடர்கள் தீண்டாதவர்கள் என்கிறார்களே என்று கடவுளிடத்திலே கேட்கிறார். குழந்தைகள் அள்ளி செல்லும் புத்தக சுமையை பார்த்து கல்வியிலே மாற்ற வேண்டும் என்று சொல்வதற்கு கல்வியை பற்றி அவர் சொன்னது, புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள், புத்தகங்களே சமர்த்தாயிருங்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள், குழந்தைகளை கிழித்து விடாதீர்கள். கொஞ்சம் கொஞ்சமாய் இறப்பதற்கு பெயர்தான் வாழ்க்கை, எல்லாம் அவர் சொன்னது. அவரை பற்றி சிலர் சொன்னது, ஆர்மே அண்ணன் நம்முடைய அன்புக்குரிய கலைஞர் அவர்கள் சொன்னது, வாணியம்பாடியில் எமக்கு கிடைத்த வானம்பாடியே, வாணியம்பாடியில் எமக்கு கிடைத்த வானம்பாடியே, வாஞ்சை மிகு மனிதநேய கானம்பாடியே, ஆணி அறைந்தாற்போல் கருத்துக்களை பதிய வைக்கும் அப்துல் ரஹ்மானே, இஸ்லாமிய சமுதாயம் எமக்களித்த இன உணர்வு கௌரிமானே, இஸ்லாமிய சமுதாயம் எமக்களித்த இன உணர்வு கௌரிமானே. வலம்புரிஜான் அப்துல் ரஹ்மான் வருகிறார், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள், அப்துல் ரஹ்மான் வருகிறார், எல்லோரும் எழுந்து நில்லுங்கள், இல்லாவிட்டால் உங்களை கண்டுகொள்ளாமலே நடந்து போய்விடுவார். அவருடைய அது பேராண்மையை சொல்கிற விதத்திலே சொன்னது. ஔவை நடராஜன், கவிக்கோவின் வரைவு ஒரு வைர புதையல்,
சுவையோடு நம்மை தொடர்ந்து இழுத்துச் செல்லும் சுரங்கம். ஜீவா ஜெகநாதன் அவர்கள், கம்பனுக்கு தோன்றாத கற்பனைகள் ரகுமானுக்கு தோன்றுகின்றன. ஈரோடு தமிழன்பன், உறுதிமொழி தமிழ் மொழிக்கு செய்த கொடை அப்துல் ரஹ்மான். கண்ணதாசன், நான் கலீல் ஜிப்ரானை படிக்கும் போதெல்லாம் தமிழில் இப்படி எழுத யாருமில்லையே என்று இயங்குவேன். அந்த ஏக்கம் இப்போது இல்லை. இதோ அப்துல் ரஹ்மான் வந்துவிட்டார். இவருடைய கவிதைகளை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்து வெளியிட்டால் யார் இந்த கவியன் என்று உலகம் நிச்சயம் விசாரிக்கும். கவியரசர் கண்ணதாசன், முனைவர் சுப்பிரமணியன், தாகூர் போன்ற பெருங்கவிஞர் அப்துல் ரஹ்மான், தாகூர் போன்ற பெருங்கவிஞர் அப்துல் ரஹ்மான். கவிஞர் மீரா, ஆழ்கடலில் ஊழ்கவும் அண்ட வெளியில் பறக்கவும் ஒரு சிலருக்கே முடியும். அந்த ஒரு சிலரில் ஒருவர் தான் அப்துல் ரஹ்மான். கடைசியாக கலைஞர் வெற்றி மலகண்டு, அதெல்லாம் நிறைய பேர் சொன்னார்கள். ஆக இப்படி சாகா வரம்பற்ற கவிஞராக, மக்களுடைய இதயங்களிலே எப்போதும் வாழும் கவிஞராக, ஜாதி மத எல்லைகளை கடந்த கவிஞராக வாழ்ந்தவர் கவிக்கோ. சில பேர் பெண்ணுக்கு அடிமையாவார்கள், சில பேர் பொன் பொருள் பணத்திற்கு அடிமையாவார்கள், சில பேர் பணத்துக்கு அடிமையாவார்கள், சில பேர் எல்லாவற்றுக்குமே அடிமையாவார்கள். ஆனால் இதில் எதற்கும் அடிமையாகாமல் ஒரு தமிழ் முனிவராய் தமிழ் துறவியாய் வாழ்ந்தவர் கவிக்கோ அவர்கள். அவரே சொல்லுகிறார் அவருடைய உரைநடையிலே, நான் நினைத்திருந்தால் எப்போதோ சண்டைப்பட்ட உறுப்பினராக வந்திருக்கலாம், அவர் நினைத்திருந்தால் எப்போதோ அமைச்சராக கூட வந்திருக்கலாம், எத்தனையோ பொறுப்புகளிலே அவர் வந்திருக்கலாம், பல்வேறு பட்டங்கள் அவரை நாடி வந்தன. அவர் பெற்றது வக்போர்டு வாரியத்திலே அரசு பணி அல்லது பொது பணி ஏற்றுக்கொண்ட ஒரு பதவி என்றால் வக்போர்டுடைய தலைவர் பதவி மட்டும்தான். அதை கூட ஏன் அவர் ஏற்றார் என்றால், அந்த வக்போர்டுக்கு சொந்தமாக பல்வேறு இடங்களிலே பலராலே சூறையாடப்பட்டிருந்த 300 கோடி ரூபாய்க்கான சொத்துக்களை இஸ்லாமிய மக்களுக்கு வக்போர்டுக்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக அந்த பொறுப்பிலே இருந்து ஏற்றுக்கொண்டு பணியாற்றினார். பணம், புகழ், பெருமை, இதை பற்றி எதை பற்றியும் கவலைப்படாமல் ரொம்ப வசதியாக வாழ்ந்தார் என்று சொல்ல முடியாது. ஆனாலும் செம்மையாக வாழ்ந்தார், எளிமையாக வாழ்ந்தார், கம்பீரமாக வாழ்ந்தார், பிறருக்கு எடுத்துக்காட்டாக வாழ்ந்தார். பிரம்மாண்டமான கவிதைகளை உருவாக்கி மக்களின் இதயத்திலே சிம்மாசனம் போட்டு வீற்றிருக்கிறார். தமிழ்நாட்டின் தாகூராகவும் தமிழ்நாட்டின் செல்லியாகவும் தமிழ்நாட்டின் அல்லமா இக்பாலாகவும் வாழ்ந்து மறைந்திருக்கக்கூடிய நமது கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு இந்த நினைவேந்தல் நிகழ்ச்சி ஒரு வரலாற்று ஆவணமாக பதிவு செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. அவர் தமிழ் இலக்கிய உலகை தலையீடாக புரட்டி போட்டவர். அதனால்தானோ என்னவோ இந்த நிகழ்ச்சி நிரலே தலையீடாக நடைபெற்று கொண்டிருக்கிறது. கேரளாவில்தான் முக்கிய தலைவர்கள்லாம் முதல் வரிசைப்படி பேசுவார்கள், ஆனால் கேரளாவிலே கடைசி வரை மக்கள் அமர்ந்திருப்பார்கள். இந்த இலக்கிய நிகழ்ச்சியிலே ஒரு கேரளாவை பின்பற்றிய ஒரு மாதிரி இங்கு பின்பற்றப்படுகிறது. ஒரு வகையிலே அது ஆரோக்கியம்தான். ஏனென்று சொன்னால், அண்ணன் வைகோ போன்றவர்கள், அண்ணன் வைரமுத்து போன்றவர்கள், ஐயா வீரமணி போன்றவர்களெல்லாம் பேசி முடித்த பிறகும் ஒரு கூட்டம் காத்திருக்கிறது என்று சொன்னால் அது கவிக்கோவுடைய நினைவேந்தலுக்கான ஒரு கூட்டம் என்பதை இந்த கூட்டம் நிறைவேற்றி கொண்டிருக்கிறது. கவிக்கோவை பற்றி பேச வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய தலைவர்களெல்லாம் பேசி முடித்து விட்ட பிறகு இனி என்ன பேச வேண்டியிருக்கிறது என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நான் நிறைய குறிப்புகளோடு வந்தேன். அண்ணன் வைகோ அவர்கள் இங்கு பேசும்போது சொன்னார்கள், 4 நாட்களாக அவருடைய தொகுதிகளையெல்லாம் வாசித்து விட்டு வந்ததாக சொன்னார்கள். நான் இன்று காலை முதல் அவருடைய பல நூல்களை வாசித்தேன், அதையெல்லாம் பேச வேண்டும், உணர்வுகளோடு பகிர வேண்டும் என்று வந்திருந்தால் இங்கே நேரம் நெருக்கடிகளால் நிரம்பி வழிந்து கொண்டிருக்கிறது. இந்த நேரத்தில்
கவிக்கோ அவர்களுடைய புகழை மாலை 4 மணியிலிருந்து எல்லோரும் பேசிக்கொண்டிருக்கிறார்கள். கவிக்கோடைய கவிதைகள் என்பது காலத்தால் அடிக்க முடியாத கவிதைகள். கவிதைகள் மட்டுமல்ல, அவருடைய மின்மினிகளால் ஒரு கடிதம் என்ற காதல் தொகுதி, அது பாக்யாவிலே வெளிவந்தது. ஆனந்த விகடனிலே இது சிறகுகளின் நேரம் என்ற ஒரு தொடர் வெளிவந்தது. உரைநடைக்குள் கவிதையை கொண்டு வந்து கவிதையாய் மட்டும்தான் எழுதினால் அது கவிதை தொகுதியாக மாறிவிடும். உரைநடையாக எழுதி அதற்குள்ளே கவிதைகளை கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு புதிய யுக்தியை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் கவிக்கோ. சரியலிச கவிதைகளாக இருக்கட்டும், ஜப்பானிய ஹைக்கு வடிவ கவிதைகளாக இருக்கட்டும், அல்லது காதலின் பிரிவு துயரை சொல்லக்கூடிய கதல் வடிவ கவிதைகளாக இருக்கட்டும், பிரெஞ்சு மொழியின் ஈர்ப்புகளை, சீன மொழியின் ஈர்ப்புகளை, பாரசீக மொழியின் ஈர்ப்புகளை, அரபி மொழியின் ஈர்ப்புகளை, உருது மொழியின் ஈர்ப்புகளை தமிழ் கூறும் நல்லுலகத்துக்கு தந்த ஒரு பெருங்கவிஞன் நம்முடைய கவிக்கோ அவர்கள். கவிக்கோ அவர்களுடைய கவிதைகளை புரட்டி பார்த்தால் ஒரு பெரிய உற்சாகம் வருகிறது. ஒரு கவிதையை பாருங்கள். கவி பேரரசு அவர்கள் வானத்தை பற்றி எழுதியிருப்பார். வானம் எனக்கு ஒரு போதி மரம், நாளும் அது எனக்கு செய்தி தரும் என்று எழுதியிருப்பார். அவருடைய முதல் பாடல் அது. அதே போன்று பிரபஞ்சன் அவர்கள் வானம் வசப்படும் என்ற தலைப்பில் எழுதிய காவியம்தான் அவருக்கு சாகித்ய அகாடமி விருதை பெற்றுத்தந்தது. பொதுவாக கவிஞர்கள் வானத்தை பற்றி பேசுவார்கள், நிலவை பற்றி பேசுவார்கள், பூக்களை பற்றி பேசுவார்கள். இந்த மூன்றையும் பேசாத கவிஞர்களே இருக்க முடியாது. நமது கவிக்கோ வானத்தோடு பேசுகிறார். எப்படி பேசுகிறார்? பொறுமையாக கேளுங்கள். ஒரு நாள் எனக்கும் வானத்திற்கும் போட்டி நடந்தது. நான் புன்னகையை எடுத்து வைத்தேன், அது வைகரையை எடுத்து வைத்தது. நான் கண்ணீரை எடுத்து வைத்தேன், அது மழையை எடுத்து வைத்தது. நான் வியர்வை துளிகளை எடுத்து வைத்தேன், அது நட்சத்திரங்களை எடுத்து வைத்தது. நான் கோபத்தை எடுத்து வைத்தேன், அது வெயிலை எடுத்து வைத்தது. நான் காதலை எடுத்து வைத்தேன், அது நிலவை எடுத்து வைத்தது. நான் எண்ணங்களை எடுத்து வைத்தேன், அது மேகங்களை எடுத்து வைத்தது. நான் எழுத்தை எடுத்து வைத்தேன், அது மின்னலை எடுத்து வைத்தது. நான் பேச்சை எடுத்து வைத்தேன், அது இடியை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் கவிதையை எடுத்து வைத்தேன், அது வானவில்லை எடுத்து வைத்தது. நான் உறக்கத்தை எடுத்து வைத்தேன், அது இருளை எடுத்து வைத்தது. நான் சந்தேகங்களை எடுத்து வைத்தேன், அது கிரகணங்களை எடுத்து வைத்தது. நான் பெருமூச்சை எடுத்து வைத்தேன், அது புயலை எடுத்து வைத்தது. இறுதியில் நான் புது புது லட்சியங்களை நோக்கி நடக்கும் என் பாதங்களை எடுத்து வைத்தேன், வானம் தோற்றது என்று எழுதியிருக்கிறார். இதுதான் கவிக்கோ. கவிக்கோ அவருடைய கவிதைகள் மட்டுமல்ல, அவர் ஒரு நூலுக்கு முன்னுரை எழுதினால் அந்த முன்னுரையே ஒரு மிகப்பெரிய அந்தஸ்தை அந்த நூலுக்கு கொடுக்கும். கவிஞர் தாமரை அவர்கள் ஒரு நூலை எழுதுகிறார். அந்த நூலுக்கு கவிஞர் அவர்கள் கவிக்கோ அவர்கள் அணிந்துரை எழுதுகிறார். அணிந்துரை எழுதிவிட்டு தாமரையுடைய வீரியமிக்க அந்த கவிதைகளை போற்று விதமாக அங்கே பதிவு செய்கிறார். தாமரையின் கையில் இருப்பது வளையல் அல்ல, துப்பாக்கி என்கிறார். அதே போன்று அருமை தம்பி ஷானவாஸ் அவர்கள் 2002 உலகத்தையே பதற வைத்த குஜராத் இனப்படுகொலை தொடர்பாக தமிழ் கூறும் நல்லுலகில் இருக்கக்கூடிய ஆற்றல் மிக்க கவிஞர்களிடமெல்லாம் கவிதைகளை பெற்று அதை தொகுத்து தோட்டாக்கள் என்ற தலைப்பிலே வெளியிடுகிறார். அதன் பின்னணியிலே நானும் தோழர் ராஜா கண்ணி போன்றவர்களெல்லாம் இருந்தோம். அந்த தோட்டாக்கள் நூலுக்கு அணிந்து எழுதுகிறார் நம்முடைய கவிக்கோ அவர்கள். தோட்டாக்களை வெளியிட துவக்குகளை வருகை என்று எழுதுகிறார். அதுபோன்றுதான் வார்த்தை சித்தர் வளமுடியான் அவர்கள் நாயகம் எங்கள் தாயகம் என்று ஒரு அருமையான ஒரு கவிதை தொகுதியை எழுதுகிறார்கள். நபிகள் நாயகத்துடைய வாழ்க்கை வரலாற்றை புது கவிதையிலே 2 பேர் கொண்டு வந்தார்கள். ஒன்று மு மேத்தா அவர்கள், அவர் நாயகம் ஒரு காவியம் என்ற தலைப்பிலே வெளியிட்டார். வார்த்தை சித்தர் வளமுடியான் அவர்கள் நாயகம் ஒரு எங்கள் தாயகம் என்ற தலைப்பிலே வெளியிட்டார். அந்த வளமுடியானுடைய நூலுக்கு மிக குறைவான வார்த்தைகளிலே முன்னுரை எழுதுகிறார் கவிக்கு அவர்கள். இது வளம்புரி தந்த வான்முத்து, இது வளம்புரி தந்த வான்முத்து. எவ்வளோ அழகான ஒரு சொல்லாடல். அதே போன்று நாட்டில் நடக்கக்கூடிய ஊழல், நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் நிலை இவற்றை பற்றி எழுதுகிறார். வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காக? கவிஞர் வைரமுத்து அவர்கள் வியந்த கவிதைகளிலே ஒன்று, வரங்களே சாபங்களானால் தவங்கள் எதற்காக? இப்படிப்பட்ட ஒரு கேள்வியை தமிழ் சமூகத்தை நோக்கி வைத்தார். அது மட்டுமல்ல, அவருடைய காதல் கவிதைகள், காதல் கவிதைகள் என்று சொன்னாலே சிலர் முகம் சுழிப்பது போல நடிப்பார்கள். எங்களுக்கும் காதலுக்கும் தொடர்பில்லை, நாங்கள் காதலை விருப்பவர்கள் என்று போல் நடிப்பார்கள். கவிக்கோவுக்கு நடிக்க தெரியவில்லை. 50 வயதுக்கு பின்னாலே அவர் எழுதிய காதல் தொகுதிகள் பாருங்கள். ஒவ்வொன்றிலும் வாழ்க்கையை பற்றி எழுதுகிறார், காதலை பற்றி எழுதுகிறார், காதலை பற்றி பால் விதியில் எழுதுகிறார். ஒருவர் நினைவை ஒருவர் கொளுத்தி கொண்டு இருவரும் எரிவோம் மெதுவாக, நான் மெழுகுவர்த்தியாக நீ ஊதுவர்த்தியாக.
அந்த இடத்தில் கூட தன்னை தியாகத்துக்கு ஒப்பிட்டு மெழுகுவர்த்தியாக கூறிக்கொள்கிறார். தன் காதலை அங்கே ஊதுவர்த்தியாக அங்கே சுட்டி காட்டுகிறார். அது மட்டுமல்ல, ஒரு கட்டத்தில் தன்னுடைய காதலியை பற்றி எழுதுகிறார், கொடியவளே உன் நினைவுகளில் நீந்த இறங்கியவனை மீனாக்கி விட்டாயே, உன் நினைவுகளில் நீந்த இறங்கியவனை மீனாக்கி விட்டாயே என்று சொல்கிறார். அடுத்து அவருடைய மின்மினிகளால் ஒரு கடிதம், நானும் தோழர் ராஜாக்கினி அவர்களும் அதை பற்றி பேசிக்கொள்வோம். இந்த வயதில் இப்படி காதல் கவிதைகளை எழுதுகிறார் என்று பேசிக்கொள்வோம். அதற்கு கவிக்கோ அவர்களே பதிலளிக்கிறார்கள். என்ன சொல்கிறார் என்று சொன்னால், இந்த வயதில்தான் மாமிச வாடை இல்லாமல் காதல் கவிதைகள் பிறக்கிறது. இந்த வயதில்தான் மாமிச வாடை இல்லாமல் காதல் கவிதைகள் பிறக்கிறது. அதிலே அவர் சொல்கிறார் பாருங்கள், காதல் என்பது கண்ணாடியும் கல்லும் ஆடும் ஆட்டம், காதல் என்பது கண்ணாடியும் கல்லும் ஆடும் ஆட்டம். உன் கிளையில் கூடு கட்டுபோன் நான், என்னை பிடிக்க நீ ஏன் வளைவிரிக்கிறாய், என்னை பிடிக்க நீ ஏன் வளைவிரிக்கிறாய், நீ என் இதயத்தில் நடக்கிறாய், காலடி சூடுகளாய் பதிகின்றன கவிதைகள். நீ என் இதயத்தில் நடக்கிறாய், காலடி சூடுகளாய் பதிகின்றன கவிதைகள். ரோஜாவே நான் முள்ளாக இருந்தால் என்ன, ரோஜாவே நான் முள்ளாக இருந்தால் என்ன, உன்னிடம் இருக்கிறேனே அது போதாதா என்று காதலியிடம் உருகுகிறார். இப்படி காதலை பற்றி நாகரிகமான வார்த்தைகளில் சொன்ன அவர் கவிஞர் மீராவுடைய கவிதைகளையும், இன்றைய இளைஞர்களும் மாணவர்கள் அதிகமாக படிக்கக்கூடிய தபு சங்கர் கவிதைகளையும் போட்டி போடக்கூடிய அளவுக்கு ஒரு வார்த்தையை வெளியேற்றுகிறார். நன்றி கெட்ட இதயம் எத்தனை நாள் நான் ஊட்டி வளர்த்தேன், அவள் ஒரு புன்னகையை வீசியதும் வாளாட்டி கொண்டு அவளிடம் போய்விட்டதே என்று அங்கே உருகுகிறார். இப்படி அவருடைய வாழ்க்கையின் பல்வேறு பரிணாமங்களை, எண்ணங்களை அவர் வெளிப்படுத்திய அந்த நேரத்தில் மரணத்தை பற்றி அவர் சொல்கிறார். நிறைவு செய்து விடுகிறேன். பித்தன் என்ற தொகுப்பிலே சொல்கிறார், வாழ்க்கை பயணம் என்று புரிகிறது, ஆனால் புறப்பாடா திரும்பலா என்று தெரியவில்லை. எவ்வளவு பெரிய தத்துவம், வாழ்க்கை பயணம் என்று புரிகிறது, ஆனால் புறப்பாடா திரும்பலா என்று தெரியவில்லை. கண்ணீர் துளியிலே சொல்கிறார், கண்ணீர் துளிகளுக்கு முகவரி இல்லை என்ற அந்த தொகுப்பிலே சொல்கிறார், வாழ்க்கை தள்ளாடும் போது மரணம் தாங்கி பிடிக்கிறது, வாழ்க்கை தள்ளாடும் போது மரணம் தாங்கி பிடிக்கிறது. மரணம் பற்றி எனக்கு நிறைய கேள்விகள், விடை எப்படி தெரிந்து கொள்வது, நானே போக வேண்டியதுதான் என்று அங்கே சலித்துக் கொள்கிறார். பறவையின் பாதை என்ற தொகுப்பிலே மரணத்தை பற்றி எழுதுகிறார் கவிக்கோ அவர்கள், வாழ்க்கையா மரணமா எதையேனும் தேர்ந்தெடு என்றாய், நான் வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தேன், அதுவோ மரணத்தை நோக்கி அடைத்துச் செல்கிறது என்று மரணத்தை பற்றி அங்கே குறிப்பு எழுதிவிட்டு கடைசியாக அதை பித்தளையிலே சொல்கிறார். கலைஞர் அவர்கள் மிகவும் பாராட்டி ரசித்த அந்த தொகுதி அது. பித்தளையிலே கடைசியாக மரணத்தை பற்றி சொல்கிறார், அந்த தலைப்பு பாரம், பாரத்தை இறக்கி வைப்பது மகிழ்ச்சியானது என்கிறீர்கள், ஆனால் மரணத்துக்கு மட்டுமே நடுகிறீர்கள். கவிக்கோ அவர்கள் தன்னுடைய பிந்தைய காலத்துடைய செய்திகளை மரணம் என்ற தலைப்பிலே பல்வேறு கட்டங்களிலே அழகாக பதிவு செய்திருக்கிறார். அந்த மாபெரும் கவிஞனுக்கு இன்று அனைத்து கட்சியை சேர்ந்த தலைவர்களும், கட்சி வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, கருத்து வேறுபாடுகளுக்கு அப்பாற்பட்டு, சாதி மதங்களுக்கு அப்பாற்பட்டு ஒருங்கிணைந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதுதான் கவிக்கோ அவர்கள் தெரிய சொத்து என்பதை இந்த நேரத்திலே தெரிந்து கொண்டு, கவிக்கோ அவர்களை ஒரு கூண்டுக்குள்ளே அடைத்து விடாதீர்கள், அவர் ஒரு தென்றல் காற்று, அந்த தென்றலை உழவ விடுவோம். எனக்கும் கவிக்கோக்குமான உறவு வேறுபாடானது, வித்தியாசமானது. ஏனென்றால் இந்த அரங்கில் இருக்கக்கூடிய மூன்று பேர் மட்டும், இந்த அரங்கில் இருக்கக்கூடியவர்கள் மூன்று பேர் மட்டும் கவிக்கோ அவர்களுடன் வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியிலே ஒன்றாக சாக் பீஸ் எடுத்து மாணவர்களுக்கு பாடம் படித்த சமகாலத்தவர்கள். இங்கே இருக்கக்கூடிய கவிமாமணி திமு அப்துல் காதர் சாஹிப் அவர்கள், சென்ற அரங்கிலே உரையாற்றிய நிஜாம் முகமது இக்பால் அவர்கள். நான் 1985 வாணியம்பாடி இஸ்லாமியா கல்லூரியில் உதவி பேராசிரியராக சேர்ந்தபோது 25 காலம் அந்த கல்லூரியிலே பேராசிரியராக பணியாற்றி எங்கள் தமிழ்துறையினுடைய தலைவராக இருந்தவர்கள் பேராசிரியர் அப்துல் ரஹ்மான் அவர்கள். நான் மாணவர் இஸ்லாமிய இயக்கத்தினுடைய தலைவராக பணியாற்றியதன் காரணமாக அவர்களுடன் நெருக்கமான உறவும், சமுதாய பிரச்சனைகளை பற்றி பல்வேறு வகையில் கலந்து பேசிய அந்த நினைவுகள் எல்லாம் இப்போது என்னுடைய உள்ளங்களிலே நிழலாடி கொண்டிருக்கின்றது. கவிக்கோ அவர்களுடைய கவித்திறமையை பற்றி பலரும் இங்கே பேசிவிட்டார்கள், ஆனால் எங்களுடைய பேராசிரியர் எஸ்ஏஆர் இப்படி தான் எங்களுடைய கல்லூரி மாணவர்களுக்கு கவிக்கோவை தெரியும், சையத் அப்துல் ரஹ்மான் அவர்கள் ஒரு கவிஞர் என்பதை தாண்டி ஒரு தலைசிறந்த பேராசிரியராக மட்டுமல்லாமல் ஒரு தலைசிறந்த பன்முக சமூகத்தை கட்டி அமைக்கக்கூடிய
ஒரு சிறந்த ஆளுமையாக விளங்கினார் என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது. அவருடைய நினைவாற்றல் மிக மிக அபாரமானது. பல சந்தர்ப்பங்களிலே ஆங்கிலத்திலே பேசக்கூடிய பல்வேறு பேச்சாளர்களுடைய உரைகளை எல்லாம் தமிழிலே மொழிபெயர்க்கக்கூடிய வாய்ப்பு எனக்கு உண்டு. அப்போதெல்லாம் கையிலே ஒரு தாளை வைத்து கொண்டு குறிப்பெடுத்து கொண்டு தான் பேசுவோம். எங்களுடைய கல்லூரியிலே ஒரு நாள் வட இந்தியாவிலே வந்த ஒரு இஸ்லாமிய அறிஞர் உரையாற்றினார், உருதுவிலே உரையாற்றினார். அந்த உரையை எந்த விதமான குறிப்பும் இல்லாமல் அதே நேரத்தில் அவருடைய கருத்தை சிதைக்காமல் அப்படியே மொழிபெயர்த்த ஒரு சிறந்த மொழிபெயர்ப்பாளராக கவிக்கு அப்துல் ரஹ்மான் திகழ்ந்ததை நான் இங்கே நினைவு கூற விரும்புகின்றேன். வாணியம்பாடி புதிய புது கவிதையினுடைய தொட்டில் என்று அனைவருக்கும் தெரியும். அந்த தொட்டிலை வார்த்தெடுத்த பெருமை வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியினுடைய தமிழ்துறைக்கு உண்டு. ஒரு நாள் என்னுடன் பேசி கொண்டிருந்த போது சொன்னார், இந்த வடார்காடு அப்போது அழைக்கப்பட்ட பெயர் வேலூர் மாவட்டம், இங்கே இருக்கக்கூடிய தமிழ், அங்கே பேசக்கூடிய தமிழ் ஒரு வேறுபாடான தமிழ். சில நேரங்களில் தென் பகுதியிலிருந்து செல்லக்கூடிய எங்களுக்கு அந்த தமிழை சுத்த தமிழில் மொழிபெயர்க்கக்கூடிய அளவுக்கு அந்த தமிழ் இருந்தது. அப்படிப்பட்ட வாணியம்பாடி புது கவிதையினுடைய தொட்டிலாக மாறியதென்றால் அதை எப்படி மாற்றினோம் என்று ஒரு முறை கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள் பேசும்போது, தொண்டியிலிருந்து ஜின்னாவை, சின்னமனூரிலிருந்து அப்துல் காதரை, அதே பகுதியிலிருந்து நிஜாம் முகமது இக்பாலை, நாஞ்சில் நாட்டிலிருந்து ஆரிதை, அதே போல பேராசிரியர் இளம்பெரும் வலிதியை, இவர்களையெல்லாம் ஒன்று சேர்த்து வாணியம்பாடி இஸ்லாமிய கல்லூரியினுடைய தமிழ்துறை ஒரு தேனி கூடங்களாக மாற்றிய பெருமை கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவர்களுக்கு உண்டு. முஷாயிரா இரவு முழுவதும் உருது நிலை கவிதை பாடுவார்கள். முஷாயிரா நடக்கும் கல்லூரியில் இரவு முழுவதும் உருதுவில கவிதை பாடுவார்கள். அதற்கு மாற்றாக தமிழகம் முழுவதுமே தேனீக்களை ஈர்த்தது போன்று கவிராத்திரியை உருவாக்கி அதில் அறிவுமதி போன்ற ஏராளமான கவிஞர்களை உருவாக்கியதில் கவிக்கு அப்துல் ரஹ்மானுடைய ஆளுமை தலை சிறந்து ஓங்கி ஒழித்து கொண்டிருக்கின்றது என்பதை நான் இங்கே சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன். கவிக்கோ அவர்கள் சிறைக்கு சென்று எழுதிய கவிதையை பற்றி எனக்கு முன்னர் இங்கே உரையாற்றிய கவி பேரரசரெல்லாம் குறிப்பிட்டார்கள். கவிக்கோ அவர்களுக்கு எத்தனை பேருக்கு தெரியும், கவிக்கோ உண்மையிலேயே சிறைக்கு சென்றார். ஏஐடி என்ற பல்கலைக்கழக ஆசிரியர் சங்கத்தில் தீவிரமாக இருந்தார். எங்களை போன்றவர்களெல்லாம் பொது முழக்கங்களை எழுப்புவதற்கு அவரும் கவிக்கோ கவிமணி திமு அப்துல் காதர் அவர்களும் நிஜாம் முகமது இக்பால் அவர்களும் பயிற்சி தந்தார்கள் என்பதே என்றே நான் சொல்ல வேண்டும். ஆசிரியர்களுக்கான பல்கலைக்கழக மானிய கமிஷனுடைய ஊதிய உயர்வு பல ஆண்டுகளாக நிறுத்தப்பட்ட போது சிறைக்கு செல்லக்கூடிய போராட்டத்தை அறிவித்த போது சிறைக்கு சென்ற எங்களுடைய கல்லூரி ஆசிரியர்களில் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்களும் ஒருவர். எனவே அவர் அந்த கவிதையை எழுதினார் என்றால் வெறுமனே கற்பனைகளை எழுதவில்லை, அனுபவபூர்வமாக எழுதினார் என்பதை இங்கே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். எங்களுடைய தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகம், பிறகு மனிதநேய மக்கள் கட்சியின் மீது மிகுந்த ஆர்வமும் ஈடுபாடும் உடையவராக பல்வேறு ஆலோசனைகளை தரக்கூடியவராக விளங்கினார்கள். 2004 சுனாமி என்ற ஆழிப்பேரலை மிகப்பெரிய அழிவுகளை தமிழகத்தில் ஏற்படுத்திய போது அதிலே தமிழ்நாடு முஸ்லிம் முன்னேற்ற கழகத்தினுடைய தொண்டர்கள் சென்னையிலே பட்டினம்பாக்கத்திலிருந்து குளச்சல் வரை மீட்பு பணிகளை நிவாரணப் பணிகளை செய்த அந்த புதிதிலே பேசினார். எங்களிடம் சொன்னார், ஏன் ஒரு புது அரங்கத்திலேயே பேசினார், தனித்தனி தீவாக இருந்த தமிழ் சமூகத்தை உங்களுடைய சேவைகள் மூலமாக ஒருங்கிணைத்த மிக சிறப்பான பணி என்று பாராட்டியதை நான் இங்கே நினைவுகூற கடமைப்பட்டிருக்கின்றேன். அதேபோன்று ஒற்றுமை என்ற ஒரு மாத விருமுறை இதழ் என்னை ஆசிரியராக கொண்டு வந்த நேரத்திலே அதிலே ஒவ்வொரு இதழிலும் கவிதைகள் வந்தது. அந்த கவிதைகளை பற்றி கவிக்கோ அவர்கள் சொன்னது, முஸ்லீம் இதழ்களில் கவிதைகள் வருவது ஏதோ மீலாது விழாவுக்கு வரும், பெருநாளைக்கு வரும், ஒவ்வொரு இதழிலும் கண்டிப்பாக கவிதை இடம்பெற வைத்து
கவி உலகத்திற்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கின்றீர்கள் என்று சொன்னதையும் நான் இங்கே நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கவிக்கோ இறுதியாக, கவிக்கோ வெறும் காகித புலியாக இல்லாமல் ஆயுத புலியாக திகழ்ந்தார். வெறும் கற்பனை வானில் மட்டும் அவர் சித்தரிக்கவில்லை. வெறுமனே கற்பனை, அபாரமான கற்பனை கவிக்கோவுக்கு நிச்சயமாக உண்டு. ஆனால் வெறும் கற்பனை உலகத்தில் மட்டும் அவர் சஞ்சரிக்கவில்லை. சமூகத்தின் குரலாக தன் எழுத்துக்களை பேச வைத்தார். சிறுமை கண்டு பொங்குவா என்று பாரதியாரனுடைய கோட்பாடின்படி கோபத்தோடு பொங்கியவர், தன்னுடைய இறுதி மூச்சு வரை பொங்கியவர். 2015 மிகப்பெரிய வெள்ளம் ஏற்பட்ட போது நடைபெற்றதை நக்கீர நிதழிலே பதிவு செய்தார். அந்த கவிதை ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, நல்ல ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, செம்பரம்பாக்கம் ஏரி மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, சீறி வந்த வெள்ளத்து மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, வீட்டுக்குள்ள வந்த பாம்பு மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா, மிதந்து வந்த பிணத்தின் மேலே ஸ்டிக்கர் ஒட்டுங்கடா என்று அவர் எழுதிய கவிதை நிச்சயமாக ஒரு கவிஞர் என்பவர் வெறுப்பனை கற்பனையிலே சித்தரிக்கக்கூடியதல்ல, மக்களுடைய உணர்வுகளை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆளுமை என்பதற்கு கவிக்கோவுடைய இந்த கவிதை மட்டுமல்ல அத்துணை கவிதையும் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருக்கின்றது. அவரை நினைவு கூறக்கூடிய இந்த தருணத்தில் முஸ்லீம் சமூகத்திற்கு நான் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன், முஸ்லீம் இளைஞர்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். நாம் ஒரு பன்முக சமூகத்திலே வாழ்ந்து வருகிறோம். இந்த ஆண்டிலேயே இந்த பன்முக சமூகத்தில் மிகப்பெரிய தமிழ் ஆளுமையாக இருந்த மனமை முஸ்தபா அவர்களை இந்த சமூகம் இழந்திருக்கின்றது. அதே போன்று புரட்சி கவிஞர் இன்குலாபை இழந்திருக்கின்றது. அதே போன்று கவிக்கோ அப்துல் ரஹ்மானை இழந்திருக்கின்றது. ஆனால் இந்த இழப்புகளை எல்லாம் ஈடுகட்டக்கூடிய வகையில் இன்னும் சிறப்பான ஆளுமைகளை பன்முக சமூகமும் அங்கீகரிக்கக்கூடிய ஆளுமைகளை உருவாக்குவதுதான் கவிக்கோ அவர்களை நாம் நினைவு கூறுவதற்கான சிறந்த வழிமுறையாக இருக்க முடியும். மகன் எட்டி உதைக்கையில் அனிச்சையாய் வருடி பார்க்கிறாள் தாய் வயிற்றின் தையலை. இது மு. முருகேசு எழுதிய கவிதை. அந்த காகித கப்பல் எவ்வளவு தூரம் சுமந்து செல்லும் என் மகளின் புன்னகையை. இது ஒரு ஜாப்பனீஸ் கவிதை. பாம்பு பறக்கிறது பருந்தின் காலடியில். இது நந்தா பெரியசாமி என்று என்னுடைய உதவியாளர் இயக்குனர் எழுதிய கவிதை. ஊன்றுகோலில் இருக்கிறது குருடனின் கண். சுகுமார் அவர்கள் எழுதிய கவிதை. சுகுமாரன். ஆளற்ற நள்ளிரவு சாலை ஒற்றை கண்ணால் உற்று பார்க்கிறது தெருவிளக்கு. இயக்குனர் பிருந்தாசாரதி எழுதிய கவிதை. பூக்காரர்களே, பூக்களை விட்டுவிட்டு வேறென்ன வாங்கப் போகிறீர்கள். ஐயா மொழிபெயர்த்த ஒரு அற்புதமான, எனக்கு மிகவும் பிடித்த கவிதை. கதை கேட்க சரியான ஆளுதான் வேலியில் ஓனான். தினமும் சோற்றுக்கு வரும் நாயிடம் வீடு மாறி போவதை யார் சொல்வது. நாமத்துக்குமாருடைய கவிதை. ஒண்டி குடித்தனக்காரன் ஒண்டி குடித்தன கூட்டு குடும்பி கண்டுபிடித்தது ரப்பர் வளையல். நீலமணி அவருடைய கவிதை. கூன் முதுகு கிளவி நிலவை பார்க்கிறாள் மழை நீரில். இது ஒரு ஆடலரசு அவருடைய கவிதை. இத்தனை முள்ளிருந்தும் ஒரு முள்ளில் சிக்கியது மீன். கபிலனுடைய கவிதை. பென்சிலை சீவுகையில் எனக்கு கேட்கிறது எங்கோ முரமுறவென காடுகள் முறிந்து விழுகிற சத்தம். வண்ண நிலவன் வண்ண கல்யாண்ஜி அவருடைய கவிதை. உடைந்த வளையல் துண்டு குளத்தில் எரிந்தேன் அடடே எத்தனை வளையல்கள். அண்ணன் அறிவுமதியுடைய கவிதை. பத்து தலைக்கும் ஒரு தலை காதல் ராவணன். கபிலனுடைய கவிதை. எல்லா பறவையின் நிழலிலும் ஒரு காகம் தெரிகிறது கலாப்பிரியாவுடைய கவிதை. பழம் விழுங்கிய பறவை பறக்கிறது ஒரு மரத்தை சுமந்து கொண்டு குகை புகழேந்தியுடைய கவிதை.
கலற்றி வைத்த கண்ணாடியில் இரண்டு மின்விசிறிகள். கலாப்பிரியாவுடைய கவிதை. ஆகாயமும் அழகு, பூமியும் அழகு, கையில் ரொட்டி துண்டு. இப்படி நீங்கள் இத்தனை கவிதைகளுக்கும் அடடா போட்டது. ஒத்த அலைவரிசை உள்ள ரசனை உள்ள மனிதர்களை சந்தித்து காலம் முழுக்க தன்னுடைய வாழ்க்கையை ரசனையாக வாழ்ந்த அவரே எங்கள் ஒரு மூலையில் இந்த இடத்திலேயே இருந்து கொண்டு அடடா போட்டதாக நான் நினைக்கிறேன்.